அருள்மிகு கற்பகாம்பால் உடனாய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் அமைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் நாம் தொடர்ந்து வள்ளலாரை சிந்திப்பதற்கு அடிப்படையாக தமிழ் தத்துவ மரபை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றோம். நம்முடைய ஆய்வில் தமிழ் மரபு என்பதை சொல்லிக் கொள்வதிலே இன்னும் சில அடிப்படைகளை காண வேண்டியிருக்கிறது. இதன் இடையே வருகின்ற வரலாற்று தரவுகளை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாகத்தான் மதிப்பிற்குரிய முனைவர் பத்மாவதி அவர்களுடைய சொற்பொழிவையும் அமைத்த இரண்டையும் இணைத்தால்தான் உங்களுக்கு தமிழ் தத்துவ மரபை எப்படி தெளிவு கொள்ள முடியும் என்று நாம் ஓரளவிற்காவது அதிலே தலைப்பட முடியும். இன்றைக்கு அதாவது நமக்கு பக்கத்தெல்லாம் தத்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாகவே நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கு தொடர்ந்து பத்மாவதி அம்மையார் சொற்பொழிவு கேட்கிறவங்களுக்கு சில விஷயம் தெரியும். அவர் தனிப்பட்ட முறையிலேயும் அவர்களிடம் பேசும்போது சில விஷயங்கள் இப்போ அவங்க நம்மளோட விஷயம் எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிறது நமக்கு அந்த இது இல்லை, ஆதங்கம் இல்லை. ஆனால் நமக்கான ஒரு என்ன அடிப்படைகளில் ஒரு இணைப்பு எப்படி கிடைக்கிறது என்பதிலே நாம் கொஞ்சம் ஆறுதல் அடைய வேண்டும். இப்போ நாராயண வேலுப்பிள்ளை என்பவர் இலங்கை அவர் தமிழர் சமயம் ஒரு நூல் எழுதிப்பார். அப்புறம் நம்ம காசு பிள்ளையெல்லாம் எழுதியிருப்பாங்க. காசு பிள்ளை இங்கே இருக்கிறவர்கள்லாம் சார்பினால் எழுதுகிறவர்கள். நாராயண வேலுப்பிள்ளை கொஞ்சம் ஆராய்ச்சியோடு எழுதியிருப்பார். அதில் அவர் சொல்ற முடிவு இது யாரும் வடமொழியில் பதிவு பண்ணாத ஒரு விஷயம், அதே மாதிரி அவர்களும் உரிமை கொண்டாடாத விஷயம். அதனால இது சைவ சித்தாந்த வரலாறு என்பது தமிழருக்கு உரியது. இப்போ நான் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு நண்பர் வந்துக்கிறார் கிருஷ்ணகிரி காலேஜில் முனிமைகளை பற்றிய ஒரு கருத்தரங்கத்தில் சைவ சித்தாந்தம் தமிழருடைய கொள்கை அப்படின்னு நான் பேசினப்போ சண்டைக்கே வந்துட்டாங்க. யாருக்குரிய பௌத்தம் தான் நம்முடைய கொள்கை என்பதாக அவர்கள் முனிமைகளை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் பேசினாங்க. இந்த சிக்கல்களை எல்லாம் இப்போ நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. இப்போ நாம் அறிவு சார்ந்த இந்த உலகத்தில் இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது. இன்னும் தமிழும் தத்துவமும் சோனா கந்தசாமிலாம் நீங்கள் நூல் பார்த்துருக்கலாம். அவர் நிறைய இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நூல் எழுப்பார். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டியல்களை அவர் தொடர்ந்து கொடுப்பார். எதில் எது இருக்குது எதில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்தில் திருக்குறளை பௌத்தம் என்று தெளிவாக சொன்னவர்கள் இருக்கிறார்கள். அதில் மயிலை சீனி வெங்கடசாமி உட்பட. ஆனால் சமணம் என்பதாக இப்போ இவங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சமணம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா பௌத்தம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள்ன்றது முன்னாடி இப்போ நம்ம சங்க இலக்கிய மரபும் ஒன்று எடுத்து சங்க இலக்கியத்திலேயே வைதிக மரபும் ஒன்று வந்துடுது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லுவாங்க. வைதிக மரபுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதம் உபநிடதம் இது சார்ந்த அல்லது வடமொழி சார்ந்த கருத்துக்கள் உண்டு என்று. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு தேவையான போக்கில் ஒரு ஆராய்ச்சியை ஒரே ஒரு நமக்கு தேவையான இடங்களை மட்டும் பதிவு செஞ்சு போடுவோம். ஆனால் நமக்கு குழப்பமான இடங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் பேசணுங்கிறது தான் என்னோடய வேலை. இப்போ முடிவு கட்டுறதுங்கிறது என்னோடய வேலை இல்லை. முடிவு கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அதுக்காக தான் தொல்லியல் அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் எல்லாரையும் பேச வைக்கிறது. இந்த வைதிக மரம் பண்ண உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பெரிய அளவுல தத்துவத்தை பேசுனதா ஞாபகம் வரும். அது கிடையாது. வைதிக மரபுக்குள்ள உயிர் என்பதை தெளிவாக முடிவு கட்டவில்லை.
ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வேதாசுவதர உபநிடதம் இதுலதான் சைவ சித்தாந்தம் இருக்குதுன்னு எழுதுவோம். தேவசனாபதி மூலம் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும், சைவ சித்தாந்தம் பற்றி எழுதுகிற ஒரு மூலம் பார்த்தாலும் இருக்கும். வேதாசுவதர உபநிடத்துல ஆன்மாவுக்கு எடையே இருக்கும். எடைங்கிறது இந்த மாதிரி எடையில அது மிகவும் புண்ணியமான ரொம்ப லேசான எடை. அது போக முண்டக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், இந்த மூன்று உபநிடங்கள்ல இருந்து நமக்கு சைவ சித்தாந்தம் சார்பாக தத்துவத்தை நிறுவுவதற்கு நிறைய செய்திகள் உண்டு. அல்லது அது சார்ந்து சைவ சித்தாந்தத்தினுடைய மிகப்பெரிய அனுபவத்தை அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வேதத்தினுடைய புரிதலுக்கு தான் மெய்கண்டாரம் வர்றார். நீங்க ஆகமத்துக்காக எல்லாம் மெய்கண்டார் வரல, சித்தாந்த ஆகம சித்தாந்தம் நீங்க நினைப்பீங்க பேசுவீங்க, உண்மையிலேயே மெய்கண்டார் ஆகமம் என்பதை வந்து தெளிவுபடுத்த வரல. ஒரு ஆகமம் வந்து செயல் கிரியை சரியை தான். ஞானம் அப்படின்னு வர்றப்போ வேதத்தினுடைய முடிவை சொல்றதுதான் மெய்கண்டாருடைய வேலை. இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை பேசுவார். இருக்குன்னா ரிக்வேதம், அக்கிரமத்து என்னும் இருக்கு. அதாவது கடவுள் ஒருவன் தான் உண்டு என்று சொல்லுகிற ரிக்வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்யற வெண்பா இரண்டாவது முற்பாவின் கீழே வரும் மெய்கண்டார் விஞ்ஞான கோபத்துல. அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல மண்ணு சிவன் சொன்ன மறையின் இயல் மறந்தாய் அப்படின்னு வேதத்தை பற்றி உனக்கு தெரியாம மண்ணு சிவன் தன்னிதியில் தேட்டித்தது இவ்வுலகம் அப்படின்னு ஒரு பதில கொடுப்பார். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா வேதத்தை ரெஃபரன்ஸ் காட்டணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நாம இப்ப நாம கட்டுறதுன்னா காந்தோக்கியப்பன் இடத்துல இது வருது, அப்புறம் ரிக்வேதத்துல இது வருதுன்னு நாம ரெஃபரன்ஸ் போட்டு பதில் எழுதணும். இது நம்ம கற்று எழுதுறவங்க வேலை. திருஞான சம்பந்தரோ அல்லது மெய்கண்டாரோ ரெஃபரன்ஸ் போடுற வேலை இல்லை. அவர்கள் ஒரு கொள்கையை முடிவு சொல்லும் போது நீங்க அதை போய் எதை சொல்லியிருப்பாருன்னு தேடி பார்த்துக்க வேண்டியது, இது உங்க வேலை. ஆனால் திருஞான சம்பந்தரும் அப்படிதான் சொல்றார். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் சொல்ற அந்த முடிவு இருக்குல்ல, அது வேதத்துக்கு அவர் கட்டின முடிவு. அதாவது வேதத்தின் மூலமாக தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளு அல்லது புரிந்து கொள்வதற்கு அவர் கட்டின முடிவு அது. யாரு? திருஞான சம்பந்தர். அந்த முடிவு தான் மெய்கண்டாராலும் சொல்லப்படுகிறது. அதை புரிஞ்சிக்கிறது அவையே தானேயாய். உங்களுக்கு தெரியும் இரண்டாவது முற்பா இருவினையின் போக்குவரவுக்குரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே கருது இல்ல. அதுல என்னன்னா அவையே தானேயாய் உடனே கடவுள் தான் எல்லாமாவும் இருக்கிறான்னு அர்த்தம். இது நேரா படிச்சீங்கன்னா நேரா படிச்சா அவையே தான் அவ்வளவுதான், கடவுள் பிரம்மம் தான் இந்த பொருள்களாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அந்த முற்பாவை நீங்க புரிஞ்சிக்கும் போதுதான் மெய்கண்டார் தான் வெண்பாவை எழுதினாருன்னு தெளிவா அந்த முற்பாவில் தெரியும். ஏன்னா அவர் ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் காட்ட அந்த வெண்பாக்கள் மிக நுட்பமான வெண்பாக்கள். அந்த இடத்துல உள்ளம் என்பது உள்ளம் அப்படின்னு அந்த பேரை கொடுத்து பேர் இட்டு அழைக்க என் என்றாங்கன்னு ஒரு வெண்பா பயன்படுத்துறாருல்ல, இதெல்லாம் வந்து மிக நுட்பமான முற்பா. எதுக்குன்னா வேதத்தை அல்லது வேதத்தினுடைய முடிவை ஒரு பொருள் முடிவாக சொல்லாமல் கடவுள் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிற தன்மையை எப்படி புரிந்து கொள்வது, அப்புறம்தான் பண்ணையும் மோசையும் போல பழம் அதுவும் சொல்ற அந்த நூற்பாவும் அதுதான். இப்ப இந்த இரண்டாவது நூற்பாவுடைய மிகப்பெரிய கவனம் என்ன அப்படின்னா கடவுள் கலந்திருக்கிற தன்மையை, அதாவது கடவுள் என்ற ஒரு பொருள் மட்டுமில்லை கடவுள் கலந்திருக்கிற தன்மையை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இரண்டாவது நூற்பாவுடைய மிக நுட்பமான வேலை. முதல் நூற்பாவில் அது கிடையாது. முதல் நூற்பாவில் என்னன்னா நான் உண்மையிலேயே இப்ப பத்மாவதி அம்மையார் சொல்றதுல வரலாற்று ரீதியா வேதத்திலே வேள்வியை எதிர்க்கிற ஒரு பெரிய ஆளாக சிவன் இருக்கிறான், ருத்ரன். அவன் வேள்விகளை அழிக்கிறான். அதுக்கப்புறம் அவனையே துதிப்பாடிய பிறகு அவன் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து சைவத்துக்கு ஒரு விஸ்வரூபம் கொடுத்து அவன் வருகிறான். அதற்கு பிறகு லகுலீஸ்வர் அதை வந்து இயக்குகிறார் அப்படின்னு அவங்க சொல்றது. இது வந்து நமக்கு கிடைக்கிற
அடையாளங்களின் மூலமாக சொல்லப்படுகிற அல்லது இன்றைக்கு நமக்கு இந்த என்னது புள்ளியல் சார்ந்த விஷயங்கள் தான். ஆனால் இதை எதுக்கு இந்த பீடிகை ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீடிகைக்கு நான் இப்ப முடிவு பண்ண போறது இல்லை, இன்னும் நிறைய நாள் இருக்கு. கடவுள் என்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும், உயிர் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டும், உலகம் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டும். அப்ப இந்த மூன்றையும் சொல்லுவதில் யார் தொடக்க காலத்திற்கு உரிமை உடையவனாக இருக்கிறார், இதுல தான் சைவ சித்தாந்தம் நிற்கிறது. வேற எந்த தத்துவத்துக்கு இந்த இது கிடையாது. இப்ப நீங்க ஆஜீவகம், இது வந்து பேரு வெளி உலகிற்கு வராத அல்லது மக்கள் கோசர் இந்த மாதிரியான ஆட்கள் பௌத்தத்துக்கு கொடை கொடுத்த அவருடைய தத்துவமாக ஆஜீவகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அஜீவகா அப்படின்னா ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அடிப்படை தான் முதல்ல உயிர் என்ற ஒன்று இல்லை. உயிர் என்ற ஒன்று இல்லை என்று சொல்றதுக்கு எது காரணம்? இப்ப நீ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க இப்ப இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க இப்ப வந்து எதுக்கு இதுன்னா, ரொம்ப அதாவது வந்து தமிழர் தத்துவமா உன்னை நிலைநாட்டுறதுல எவ்வளவு பெரிய நெருடல் இருக்குது அப்படின்னு நான் எனக்கு அது புரியறதுனால இதை கொஞ்சம் அழுத்தமா நிறுத்தமா சொல்றேன். இது உங்களுக்கு தனித்தனியா சொல்ற மாதிரி இருக்கும், பின்னாடி தான் அதை கேட்பேன். இந்த வேதத்துக்கு அல்லது உபநிடதங்களுக்கு எதிராக பௌத்தம் சமணம், இதுக்கு முன்னாடி அஜீவகம் அல்லது ஆஜீவகம். இப்ப தமிழ் தத்துவத்துறையை பிரிக்கும் போது ஹெட்ரோடாக்ஸ் ஆர்த்தடாக்ஸ்னு பிரிப்பாங்க. ஆர்த்தடாக்ஸ்னா என்ன அப்படின்னா, வேதங்களை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் கடவுள் பற்றி பேசாதவர்கள். கடவுளை பற்றி இருக்கிறான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேதங்களை ஒத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆர்த்தடாக்ஸ் பேர். அதுல சாங்கியன் கடவுளை ஒத்துக்கொள்ள மாட்டான், அவனும் ஆர்த்தடாக்ஸ் தான். ஆனால் கடவுள் பற்றி பிரச்சனை இல்லை, வேதம் பற்றி தான் தத்துவத்துறையினுடைய வகைப்பாடுல ஆர்த்தடாக்ஸ் ஹேட்ரடாக்ஸ். இந்த ஹேட்ரடாக்ஸ் நாத்திகம் இல்ல, ஆத்திகம் நாத்திகம். இந்த நாத்திகம்ங்கிறதுனா எதுனா கடவுளை ஏத்துக்கிறதுனால இல்ல, அது வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் நாத்திகன். இதுதான் தத்துவ வகைப்பாட்டினுடைய அடிப்படை. இந்தியன் பிலாசபி படிச்சீங்கன்னா இதுதான் அடிப்படை. அப்ப கடவுளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இப்ப வேதம் தான் முதல் தொடக்க காலத்திய பிரச்சனை. ஏன் அது தொடக்க காலத்திய பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் வரலாற்றுக்குள்ள மனித நாகரிக வரலாற்றுக்குள்ள இந்த வேள்வி மந்திரம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஈடுபட்ட ஆரியர்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஈடுபட்ட என்னது அந்த கூட்டம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த கூட்டத்துக்கான வரலாறு நான் இப்ப போல. இந்த விஷயத்தை எதிர்ப்பதற்குத்தான் ராவணன் வந்து முயற்சி செய்கிறான். இதுக்குதான் ராமன் பயன்படுத்தப்படுகிறான். உங்களுக்கு தெரியும் வேள்வியை பாதுகாப்பதற்குத்தான் முதன் முதலில் ராமன் பயன்படுத்தப்படுகிறான். இதில் அழிக்கப்படுகிறவன் தாடகை. அப்புறம் ஏன்னா அந்த பெண் விஷயமாக இருக்கிற அந்த உற்பத்தி அந்த சமூகம் அழிக்கப்படுகிறது. வேள்வி எதிர்ப்பான ராவணனுக்கும் என்ன நிலை வருது, அதாவது அதை புலஸ்தியன் அகஸ்தியன் சொல்லுவாங்க. புலஸ்தியன் அப்படின்னா வெளியிலே வேள்வி செய்கிறவன், ராவணன் அகத்திய மரபுன்னுவாங்க. அகத்திய மரபுனா வெளியே வேள்வி செய்யக்கூடாது, நமக்குள்ளேயே அந்த நெருப்பை எழுப்ப வேண்டும் அப்படின்னு யோக பரம்பரையை அல்லது வந்து அந்த அதுக்குள்ள வந்து இந்த உடம்பை பேணுகிற அது தாந்திரிக மரபா இருந்தாலும் சரி, தாந்திரிக மரபுக்கு பின்னணி வந்து சாத்தம் அல்லது சக்தி அல்லது தாய் வழி சமூகத்தினுடைய எச்சம் இதுவா எதுவோ. ஆனால் வேள்விக்கு எதிரானவன் தான் ராவணன். வேள்வியை பாதுகாப்பதற்கு இதே திராவிடனான ராமனை பயன்படுத்துகிறார்கள். யாரு? வேள்வியை ஓம்புபவர்கள். இதுதான் விஷயம். இந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் வேதத்தை தலைமைப்படுத்திய அந்த இந்திய தத்துவ வகைப்பாட்டுக்குரிய காலகட்டம். இதுல முக்கியமா வேதத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் ஆத்மா பரமாத்மா, இப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஆத்மா பரமாத்மான்னு பேசும்போது பரமாத்மாவை ஆத்மாவா சொல்றதா, ஆத்மாவை பரமாத்மாவா சொல்றதா, மரணத்துக்கு பின் என்ன நிலை அப்படிங்களா, நசிகேதன் ஒருத்தன் பேசுறதுதான் நசிகேதன் தான் எண்ணம் கிட்ட பேசுறது, மரணத்துக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு இந்த 12 உபநிடதங்களை பதிப்பிக்க வந்ததுனால இதுக்குள்ள இருக்கிற ஒரு சாரம் புரிஞ்சுது.
இதை தாண்டி இந்த ஆத்மா பரமாத்மா இந்த ரெண்டை பத்தி மட்டுமே பேசுற விவாதங்களோடு யார் வரைக்கும் நிறைவு பெற்றாருங்கன்னா சங்கரர், ராமானுஜர், இவங்க எல்லாருமே என்னாங்க, ராமானுஜருக்கு கூடுதல் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே உலகினதுனால கிடைக்குது. அது நீலகண்டரை பின்பற்றினால, நீலகண்டரை பின்பற்றி தான் ராமானுஜர் வருகிறார். நீலகண்டர் பாக்கியம் சிவாத்வைதம் அதை பின்பற்றதுனால ராமானுஜருக்கு இந்த மூணுக்குள்ள வேறுபாடு காட்டுகிற ஒரு அம்சம் பிடிபடுது. எதுக்கு அதை ஒண்ணுக்குள்ள அடக்க ட்ரை பண்றாரு, அவ்வளவுதான். இந்த மூணையும் அது எதுக்குள்ள சரீர சரீரி பாவனைக்குள்ள அடக்கிறார் ராமானுஜர். இதெல்லாம் பிற்கால வரலாறு, அது நமக்கு கவலை இல்லை. ஆனால் வேதத்தினுடைய முன்மொழிவு இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் எந்த மாதிரி வார்த்தையில சொன்னாங்க அப்படின்னா, பிரஜாபதி. முதல்ல பிரஜாபதினா என்ன அப்படின்னா, இந்த பிரஜைகளுக்கு தலைவன். அதை அவனையே இந்திரனாவும் சொல்லியிருப்பாங்க. நீங்க இதுக்குள்ள பின்னாடி வர்ற வரலாறுக்குள்ள பார்க்க கூடாது. அவன் இந்த பிரஜாபதி தான் இந்திரனுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிறான். தேவர் தலைவன் இந்திரன், அசுரர் தலைவன் சுக்கிரனுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிறான். அப்ப இந்த மாதிரி வரும்போது பிரஜாபதிங்கிறவன் கடவுள். அவனை ஒரு கடவுள் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வரும்போது விராட் புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த அது எல்லாத்தையும் அவன் அடக்கியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் போகும்போது பிரம்மம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. பிரம்மம் நான் எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்ப பிரம்மம் அப்படிதான கடவுளுக்கான வார்த்தை. அங்க கடவுள் என்பதாக ஒரு விஷயம் இல்லாது, இந்த ஆத்மா எதுவாக அப்படிங்கறதுதான் அந்த பிரம்மங்கிற முழுக்க முழுக்க அந்த ஆராய்ச்சிக்குள்ள. அதுக்குள்ள பின்னாடி உங்களுக்கு அறிவார்ந்தவர்கள் போடுற விஷயம்லாம் வேற. இந்த பிரம்மம் அப்படின்னா அறிவு ரீதியானது அவ்வளவுதான். அதுக்கு பிரம்மா அப்படின்னா பிழை ஞானம், பிரமாணம் அப்படின்னா அறிவு, அளக்கிற அறிவு. அப்ப பிரம்மம் என்கிற ஒரு வார்த்தைக்கான அடிப்படை பொருள் என்னன்னா, அறிவு சார்ந்த விஷயத்தில் அந்த பொருளை முடிவு செய்வது அப்படிங்கறதுதான் அதுக்குள்ள இருக்கிற அடிப்படை. அதுல உபதேசம் நிறைய வரும். உபதேசம் அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அதுல இன்னும் ரொம்ப உயர்வான ஒரு விஷயம் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். ஒரு இடத்துல ஜனகனுடைய அவை, ஜனகன் தான் இந்த தத்துவ கூட்டத்தில் மிகப்பெரிய ஜனக மகாராஜா, சீதையோட அப்பான்னு சொன்னாலும் சரி. இந்த வேதம் பிரம்ம, இந்த பிரம்ம வந்து வேத உபநிடதங்கள்லாம் படிக்கிறீங்களா, அதுக்குள்ள இவங்கெல்லாம் வருவாங்க. அஜாத சத்ரு வருவான், ஜனகன் வருவான், பிம்பிசாரன் வருவான், இவங்கெல்லாம் அதுக்குள்ள இருக்கிறான். வேதத்துக்குள்ள பல இடங்கள்ல அவங்கள நீங்க பார்க்கலாம். இந்த யாஜ்ஞவல்கியர் உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு மனைவிக்காரர், அவங்க மனைவிக்கு தானே உபதேசம் பண்றார். இந்த உபதேசங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இந்த ரைக்குவர், இந்த மாதிரி இந்த எல்லா முனிவர்களும் இந்த ஜனகனுடைய அவையில இருக்கிறாங்க. கடவுளை பத்தி சொல்லிட்டு இங்க இருக்கிற 100 குதிரை, அதுக்கு தங்கமா இருக்கும் அந்த குதிரைங்களோட இதுல இருந்து தலையில கட்டி வச்சிருக்கோம், எல்லாத்தையும் நீங்க ஓட்டிட்டு போங்க. யாரு யார் வந்து பிரம்மனிஷ்டரா இருக்கிறீர்களோ, அந்த வார்த்தை பிரம்மனிஷ்டர். பிரம்மனிஷ்டர்னா என்ன, கடவுள் பற்றிய நிஷ்டை இல்ல, கடவுள் பற்றிய விருப்பம் உடையவர்கள். இவங்க வந்து இந்த குதிரைகளை ஓடிட்டு போறான் தங்க அந்த தங்கங்களோட அப்படிங்கிறாங்க. அப்போ யாஜ்ஞவல்கியர் தான் சிஷியனை கூட்டு ஓடி போறாங்கிறார். உடனே எல்லா முனிவர்களுக்கும், முனிவர்னா அந்தனர்கள், அவங்களுக்குலாம் கோபம் வரும். இவர் மட்டும் இப்படி ஓட்டலாம், அவர் தெளிவா சொல்றாரு, இங்க இருக்கிற யாரும் பிரம்மனிஷ்டர் கிடையாது, எல்லாம் கோ காமர்களாக தான் இருக்கிறோம். கோ காமர்கள்னா நாங்களாம் பசுமாடு, மாடு தான் ஓடி போ, குதிரை அல்லது மாடு, நான் மாட்டோட கொம்புல தான் அந்த தங்கத்தை கட்டி வச்சிருப்பான். நாமெல்லாம் கோ காமர்களாகத்தான் இருக்கிறோம், நாம யாரும் பிரம்மனிஷ்டரா இல்லைன்னு தெளிவா சொல்றான். அதாவது வேதத்திலே இருக்கிற மிகப்பெரிய முனிவர், வேதத்துக்குள்ளாக இருக்கிற மிகப்பெரிய அறிவாளி, அவருடைய விஷயமா முடிவு கிடைக்கிறது என்னன்னா, யாரும் பிரம்மனை பத்தி தெளிவா சொல்லல அப்படிங்கறதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த பிரம்மன் அப்படிங்கிறதுக்குள்ள நாம போகாதனா பசுதான் நமக்கு தேவையை தவிர, நாம வந்து யாரும் கடவுளை பத்தி எல்லாம் பெருசா சொல்லல, அதனால நான் உண்மையை சொல்ற, நான் ஓடிட்டு போறேங்கிறான். அப்பதான் அப்ப அவனோட வாசிக்கிறவர்கள் ரெண்டு பெண்கள் வருவாங்க. அந்த பெண்கள் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது, அப்படிலாம் அதுக்குள்ள வரும் தொடர்ந்து அந்த ஆராய்ச்சி. மைத்ரேயி வருவா, இன்னொரு பொண்ணு, அது வந்து அவன் மனைவியே, இன்னொரு பொண்ணு வருவா. அதை நான் எழுதிருந்தேன், இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அவங்க மனைவி சம்பந்தப்பட்ட மூணாவதா ஒரு ஆள் வந்து அவளை அவங்க அவ கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவளை கொண்டு போவான். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு
சரி, கடவுளை பத்தி வேதத்துக்குள்ளேயே அல்லது வேதத்தின் சார்பான உபநிடதங்களுக்குள்ளேயே எங்கேயாவது முடிவு வருதா அப்படிங்கிறப்பதான் நமக்கு சாந்தோக்கிய உபநிடதம், மாந்தோக்கிய உபநிடதம் அல்லது சுவேதாசுர உபநிடதம் இந்த உபநிடதங்கள்லாம் வருது. அதுலயும் உங்களுக்கு சங்கரர் பண்ண வேலை தெரியல, எதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா வருதோ அதெல்லாம் தள்ளிட்டு அவர் தொகுத்து தசோபனிஷத்துக்கு மாற்றிடுவார். துவாதச உபநிஷம், தசோபனிஷத்துல அதுலயும் இந்த கொஞ்சம் வித்தியாசமா வர்றதுக்குள்ள ஓரம் கட்டியிருப்பார்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பங்கிற பாக்கியம் அமையாத அல்லது விரிவாக கொடுக்காத உபநிடதங்கள் வகையில தொகுப்பு உண்டு. இது உங்களுக்கு உபநிடதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த முக்கியமா பெரிய உண்மையை அந்த வேதத்தினுடைய சார்பில் யார் சொல்றாங்கன்னா ரெண்டு பேர் தான் அதுல உரிமை. ஒன்று உங்களுக்கு இந்த இந்த தமிழர் அடையாளம் இதுக்குள்ள ரொம்ப பழையால் யாரு, சங்க இலக்கியங்களா இருக்கட்டும் அல்லது எதுவா இருக்கட்டும், யாருன்னா பானன். அவன் தான் வந்து உங்களுக்கு பழைய அடையாளம் இந்த இலக்கியங்களுக்குள்ள நமக்கு கிடைக்கிற, அல்லது அதை வேற மாதிரி சொல்லுவாங்க அலைகுடி. இன்னும் உங்களுக்கு இந்த மானுடவியல் ஆராய்ச்சியாளர் நூல்கள் எல்லாம் படிச்சு பக்தவத்ல பாரதி உங்களுடைய நூல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அது தெளிவா புரியும். அதுல என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த பர்தான் அப்படிங்கிற ஒரு குடி, அந்த குடிதான் இசைக்குடி, அதுலதான் விரும்பி ஒரு வெளிநாட்டுக்காரன் மானுடவியர் ஆராய்ச்சியாளர் அதுல ஒரு பொண்ணை கட்டி இங்கேயே வாழ்ந்து இப்ப சமீபத்துல தான் செத்து போனார். இப்போ நம்ம மகாராஷ்டிராவில், மகாராஷ்டிராவில் 54 கோட்டைகள் உண்டு அவங்களுக்கு. இந்த மாதிரியான மானுடவியல் வரலாறு எல்லாம் விரிவா இந்த பாணர்களுக்கு உண்டு. நான் அதை வச்சுதான் இந்தியா முழுக்க இருந்த பான்குடி திராவிட குடி அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அதுக்குள்ள சிறுபான்மையினர் படை பெரும்பான்மையினர் படையெல்லாம் உதவும். அது இப்ப பேச நேரம் இல்லை, அது நமக்கு வரும்போது நான் பேசுறேன். இந்த பாணர்கள் அப்படிங்கறதுடைய நமக்கு துன்பம் யாரு இந்த இலக்கியங்களுக்குள்ள அல்லது வேதத்துக்குள்ளன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் தான் நாரதன். அவர் தான் இந்த நான் என்ன வச்சிருப்பார் கூட கையில தம்பூரான்னு, ஆனா ஒரு இசைக்கருவி. இந்த இசைக்கருவி வச்சிருக்கிற இவனை வந்து நாம என்ன இவனை ஏன் கெடுத்தாங்க அப்படின்னா, அவன் ஒரு பழம் திராவிடன் அப்படிங்கிறதான் அவங்களே அந்த அவனுடைய படிமத்தை கெடுக்கிறான். ஆனா மிகப்பெரிய அறிவாளி வேதத்துக்குள்ள அவன் தான் தலைவர். அந்த சாந்தோக்கிய உபநிடதம் படிச்சீங்கன்னா அவனுக்கு தான் எல்லாம் தெரியுது. அவனுக்கு இந்த கடவுளை பத்தி தெரியல, அதனால யாருக்கிட்ட கேட்கறது அப்படின்னு அவன் போய் கந்தன் கிட்ட போய் நிக்கிறான். கந்தன் அவனுக்கு செய்த உபதேசம் தான் கடவுளை பற்றிய முடிவான உபதேசம். எல்லா 4 வேதத்துக்குள்ளயும் ஒரு பெரிய ஒரு முடிவை அடைந்த இடம் அதுதான். அதுல சொல்லப்படுற ஒரு கான்செப்ட் வந்து பூமா, பூமா அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த பூமா அப்படின்னா என்னன்னா எந்த ஒன்றை தாண்டி எதுவும் இல்லையோ, எந்த ஒன்று எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிறதோ அந்த ஒன்று பூமா. இதை பத்தி அவர் உபதேசம் கந்தன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவருக்கு என்னெல்லாம் தெரியும் உனக்கு அதை சொல்லு அப்படிப்பார். என்னெல்லாம் உனக்கு தெரியும், நீ அறிவாளிக்கிற, உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இது தெரியுமா இது தெரியுமா இது தெரியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டு கடைசியா உனக்கு சுத்தமா என்னன்னு தெரியுமான்னு கேட்பாரு. கடைசியா இதுதான் தெரியும், சுத்தமா இரு, அதுக்கப்புறம் அப்பதான் நம்ம சுத்தாத்வைதம் ஏன் போட்டோம்லாம் உங்களுக்கு புரியும். இந்த சைவ சித்தாந்தத்துக்கு சுத்தாத்வைதம்னு ஒரு பேர் இருக்கு, அதை ஏன் போட்டோம், பாமசாமி ஏன் கொடுத்தாருன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இந்த உபநிடதத்துக்குள்ள சந்தன் நாரதருக்கு செய்த உபதேசம் தான் எல்லா உபநிடதங்களிலேயும் தலைமையானது. ஏன்னா யாருக்கு யார் சொன்னது. ஒரு இன்னொரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன் பாருங்களேன். ஒருத்தன் வந்து கடவுளை பத்தி கேட்பான், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பான். இப்போ இங்கே உட்காந்துருக்கிறாள்ல யாராவது வந்து கடவுளை பற்றி எப்படி கேட்டோடனே நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் இல்லை வா இது வந்து விநாயகர் சதுர்த்தி போச்சு அவங்க தான் நம்ம திருஞான சாமி சொல்லியிருக்காரு, பிடி அதன் உருவமை போல மிகு சரி அது வடிகூடு தனது அடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளிங்கன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வரமுறை ஏரியா. உங்களுக்கு நல்லா தானே இருக்குது, ரொம்ப நல்ல வணக்கமாக தானே இருக்குது. அதோட உண்மை பொருள் சொல்லிக்கிறாங்க. இங்கே ஒரு நாள் ஆண்ய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பெண் யானையாக போகிறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணிட்டார், ஆண் யானையா போறாங்க. ரெண்டு யானையும் சேர்ந்து வந்தவர் தான் விநாயகர். இதுதான் அதுக்கு வெளிப்படையான அர்த்தம். இது உபநிடத்துல வருது. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு கேட்டா பிரம்மம் என்ன செய்தது என்றால், அல்லது பிரஜாபதி ஒரு பெண்ணை படைத்தது, உடனே அந்த பெண்ணை வந்து கூடுறதுக்கு ஓடுது. அந்த பொண்ணு என்ன பண்றா, ஐயோ என்ன படைத்து நீங்களே என்ன கூட கூடாதுன்னு ஓடுறா. ஓடி என்ன பண்றா, மிருகமா மாறுறா. நீங்க எந்த மிருகம்னாலும் வச்சீங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, பிரம்மா அந்த அந்த மிருகத்தினுடைய உருவத்துல மாறி அந்த விலங்கை படைக்கிறார்.
அதுக்கப்புறம் யானையா முதல்ல படிப்பார், அப்புறம் அந்தமா குதிரையா ஓடுவாங்க, அப்புறம் இவர் குதிரையாயி குதிரையை படிப்பார். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் இப்படித்தான் படைக்கப்பட்டன. இது உபநிடதம், இது ஒரு உபதேசம், நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப யாரு எந்த அளவுக்கு கேட்கிறானோ அவனுக்கான பதில். அடுத்த இன்னொரு உதாரணம், இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன், வேத உபநிடதங்கள் ஒண்ணு, இந்த பாரம்பரியத்துக்குள்ள இந்த வைதிக மரபு, வைதிக மரபுன்னு வேள்வி சம்பந்தமா சங்க இலக்கியம் பதிவாயிருக்குல்ல, இதை கடந்து கடவுள், உயிர், உலகம், இந்த மூன்றை பற்றி நாம் தொடக்கத்திலேயே பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு, வேற எவனும் பேசல அப்படிங்கறத சொல்றதுக்காக இவ்வளவு நான் வெளிப்படுத்துறேன், வேற ஒண்ணும் இல்ல. இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவகுரு அஸ்ரகுரு ரெண்டு பேரும் பிரஜாபதி கிட்ட போவாங்க, எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியல, உபதேசம் என்ன பண்ணுவாங்க, கையில எல்லாம் சமைச்சு எடுத்துன்னு போவாங்க. உங்களை மாதிரி சும்மா வரமாட்டாங்க, நோட்டு பேனாக்கோ இல்லாத வரமாட்டாங்க, உங்களுக்கு சொல்லல, நாங்க என்ன சமைச்சு எடுத்துப்போம், சமைச்சுன்னு என்னன்னு தெரியல, அந்த அதாவது என்ன இழுப்ப கரண்டி உள்பட எடுத்துப்போம், நீங்க இழுப்ப கரண்டி எதுக்கு அந்த யாகத்துக்கு ஊத்துறதுக்கு இழுப்ப கரண்டி தான் யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். அதை இன்னும் வந்து அழகா சுரியை, இந்த சுரி அப்படின்பாரு நம்ம குரு சிவஞானம் அழகா, இதுல என்ன அப்படின்னா அவங்க போறவங்க கேட்கிறாரு, பாப்பா அம்மாவை பத்தி தானே சொல்லணும், நீ என்ன பண்ற போய் ரெண்டு பேரும் தண்ணி அண்டாவில் இருக்குல்ல, நீ என்ன பண்ணுங்க நல்ல ஆடை ஆபரணம் எல்லாம் ஜெக ஜெகன்னு போட்டுக்கிட்டு அதுல பாருங்க, அதான் ஆன்மா அப்படின்பாரு. போவோம் ரெண்டு பேரும் பார்ப்பான், அழகா தெரியும், ஓ இதுதான் ஆன்மாவா, ஜொலிக்குது, இதுதான் ஆன்மா அப்படின்னு வருவான். ரெண்டு பேரும் வந்த உடனே சொல்லுவாங்க, சரி நீங்க ஆன்மாவை பார்த்துக்கிட்டீர்கள், நீங்க போவான் அப்படின்னு உபதேசம் பண்ணிடுவார். அவன் போவான், ஒருத்தன் போயிடுவான், அவன் தான் யாரு, அசுரகுரு, அவன் தான் இந்த உலகம், அதாவது இன்பமயமானது உலகம் வந்து இந்த ஆடை ஆபரணம் பூஷணம் பெண் இன்பம் இதுதான் கட்டதே காலம், அந்த அங்கதான் ஆரம்பிக்குது இந்த 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 சார்வாகம் பேசின அந்த விஷயம் அவனுக்கு அதோட முடியுது, அவனுக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனா இன்னொருத்தவன் தான் பாரு, அவனுக்கு கொஞ்சம் தூரம் போனோட சந்தேகம் வரல, இது ஆன்மாவா இருக்கும், நம்ம இன்னொரு தூரம் போவோமா அப்படின்னு போய் மறுபடியும் ஐயா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்றான், அப்படியா சரி சட்டை அவருக்கு பாரு இதான் ஆன்மா அப்படின்பாரு. அப்புறம் போய் பார்ப்பான், அதுக்கு ஒரு நடுவில் எத்தனை வருஷம் போயிருக்கேன், 25 வருஷம் போயிருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொரு 25 வருஷம், இப்படி அவன் 125 வருஷத்துக்கு மேல நம்ம புக்கில் எழுதியிருக்கோம் பாருங்க, ஒரு 120 வருஷத்துக்கு மேல அவன் இதை அலையறான். கடைசி அவன் என்ன பண்ணுவாங்க, நீ மாடு மேயும்பாங்க, அதுக்கப்புறம் மாடுங்க தான் உபதேசம் பண்ணோம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, படிப்படியா உபதேசம் கொடுக்கறது அப்படிங்கறத தான் நீங்க வேதத்துக்குள்ள பாருங்க. இன்னொரு இடம் ரைட் போர்னு ஒருத்தர், அவர் ரொம்ப பெரிய ஆள், இது உங்களுக்கு இந்த கதையா சொன்னா நல்லா இருக்கும் இல்ல, இந்த சத்தம் வேற இருக்கு இல்ல, ரைக்கூர் உட்காந்துட்டு இருப்பார் யாழ்ப்பாணத்துல, நம்ம செல்லப்பாசாமி உட்காந்துட்டு இருந்த மாதிரி யாழ்ப்பாணத்துல செல்லப்பாசாமி தேரடியில உட்காந்துருப்பாரு, கோணம் கட்டிட்டு உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட தான் வந்து யோகர்சாமின்னு ஒரு பெரிய அறிவாளி போய் சீன ஆகிறார். இவர் ரைக்கூர் உட்காந்துட்டு அவர் ஒரு பெரிய அறிவாளி, அவர் நிறைய தத்துவம்லாம் சொல்லுவாரு, மன்னனுக்கு செய்தி வருது, அவன் என்ன பண்றான், தேர் ஓட்டியை கூப்பிட்டு அவரை கூப்பிடும் அப்படிங்கிறான். அவன் போய் பாக்குறான், யாரும் அந்த தெரியல, அந்த மூஞ்ச பார்த்தா அவனுக்கு பயபக்தியோட பாக்குறான், அங்க வந்து மறுபடியும் சொல்றான், மன்னன் ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் ரைக்கூர் போல அப்படின்னா அவர் போய் கூப்பிடுவா, அவர் கூட்டா வரல, போயிட்டு மன்னன் கிட்ட சொல்ற அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு, அப்படியா நேரம் மன்னன் கிளம்புறான், ஐயா நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணும், நான் வந்து இத்தனை 100 மாடு நல்ல 1000 மாடு எங்க ஊரு இதெல்லாம் உங்களுக்கு காணி நல்லெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் சிரிக்கிறார், பேசலாம் இல்ல சிரிக்கிறார், அப்புறம் என் ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு அதுக்கு சிரிக்கிறார், இப்படி நிறைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வருவான். அப்புறம் நான் என்ன என் கொண்டாட்டியிலேருந்து எண்ணிலேருந்து நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு வரேன், அப்புறம் தான் உபதேசம் பண்ணுவார். இது எதுக்கு புரியுதா உங்களுக்கு, அவர் மொத்தத்தையும் கொடுக்கணுமா, என் மனைவிலிருந்து நான் எண்ணெயில இருந்து எல்லாத்தையும் கொடுக்குறேங்க, நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்கம்மா ரைக்கூர்கிட்ட போய், அதுக்கப்புறமா அவர் திருப்பார் வேற ஒன்றும் இல்லை. இல்ல இது எதுக்கு இதை சொல்ல வரணும் அப்படின்னா, இந்த வேத பாரம்பரியம் அப்படின்றீங்கல்ல, இதுக்குள்ளார உங்களுடைய அறிவு பக்குவத்திற்கு ஏற்ப ஆன்மாவை இன்னமும் தெளிவாக முடிவு செய்யாத விஷயம். ஆனா ஆன்மான்னு வர்றப்ப கடவுளை சொல்லி இதுல இறக்கிறது அல்லது இதுல இருந்து அதை எடுக்கிறது, நசிகேதர் சொல்லும் போது நசிகேதருக்கு மட்டும் எம அவன் அவங்க அப்பனுக்கு அவனுக்கு பிடிக்காது, அதனால எம சாப்பிட வரதுக்குள்ள இவன் வந்து இந்த உரையாடல் தான் அது அது வந்து விளையாட்டா இருக்கும். அதுக்குள்ள அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எங்கெல்லாம் உயிர் போகுது அப்படிங்கறத கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த ஆன்மாங்கிறது அது தனியா இருந்து அது அது அந்த பிறவியில உடம்புல இருந்து அது இந்த நாம் என்று சொல்லுகிற அந்த தகராலயத்துல முழுமை அடைகிறது அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக சொன்ன ஒரு விஷயம் எது, அந்த சாந்தோக்கிய உபநிடதம். கூடுதலா முண்டகோபன விஷயத்தெல்லாம் வருது, சுவேதாஸ்வரம் வருது, அந்த விஷயத்தை தான் அருணகிரிநாதர்
அம்மா பொருள் ஒன்றும் அறிந்து இளனே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த அனுபூதிக்குள்ள ரொம்ப அழகா சொல்வார். இதான் இருமையும் ஒருமையும் தெளிவா திருஞான சம்பந்தர் முன்வைக்கிறார். இப்ப இது எப்படி முன்வைக்கிறாருங்கிற இப்ப ஆதாரத்தை நான் கொடுக்க போறதில்ல அல்லது அதுக்கான பாடமத்தை போறதில்ல, இது நம்மளுடைய ஆராய்ச்சிக்குள்ள தெளிவாகும். இதெல்லாம் என்ன அர்த்தம், இதுக்கு நடுவுல வேதங்கள் பற்றி ஆராய்ச்சியில உங்களுக்கு எல்லாம் தெரியல, வேதங்களை படித்து படித்து முடிவுக்கு வர்றதுனால என்ன பண்றாங்க, பிரம்மசூத்திரத்தை வேத வியாசர் எழுதுறார் தானே, வேத வியாசர் கருத்து புரியாததுனால எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது, நான் ஒரு அறிவாளி படிச்சு அழகா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க இனிமே என்கிட்ட என்னத்தை படிச்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு எழுதுனதுதான் இது பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரமே ஆரம்பிக்கும் போது அசாத்தோ பிரம்ம ஜிக்னாசா ஜிக்னாசான்னு ஆரம்பிக்கும். அதுக்குள்ள என்ன சொல்லணும்னா சர்வ ஸ்ருதி சமன்வயம், சர்வ ஸ்ருதி சமன்வயம்னா இது வரைக்கும் வேதத்தை நீங்க உங்களால நீங்க அங்கங்க நின்றுடுவீங்க, தெளிவா சாரமா படிக்கணும்னா நான் சொல்றேன் இனிமே படிங்க, எல்லா ஸ்ருதிகளையும் நான் சமன்வயப்படுத்தி உங்களுக்கு முடிவா கொடுத்துருக்கு பிரம்மசூத்திரம். என்ன விஷயம், அந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதிதான் சங்கரர் வேற ஆனாரு, ராமானுஜர் வேற ஆனாரு, நிம்பார்கர் வேற ஆனாரு, மத்துவர் வேற ஆனாரு, நீலகண்டர் வேற ஆனார். இப்போ இதுக்கு இந்த இந்திய மரபுல இருக்கிற பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியுதா, இந்திய மரபுல என்ன பிரச்சனை, இப்போ இந்திய மரபுடைய தத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா மூல வேலை செய்யும் அவர்தான், மொழியும் மூலையும் தான் இதுல முக்கிய பங்கு வகிக்கும். அதுலதான் ஏகம் ஏவ அத்விதீயம் அகம் பிரம்மாஸ்மி, அப்புறம் என்ன அயம் ஆத்மா, என்ன தத்துவம் அதி பிரஜான பிரம்மா அதுல வராது, மகா வாக்கியத்துக்குள்ள வராது, இது நான் அதுவாக இருக்கிறேன் அதுல மட்டும்தான் இது மகா வாக்கியம். பிரஜான பிரம்மங்கிறது கடவுளை பத்தி, ஏகம் தத் பிரஜான பிரம்மம் அதெல்லாம் கடவுளை பத்தி, அயம் ஆத்மா பிரம்மம் தத்துவம் அதி அகம் பிரம்மாஸ்மி ஏகம் ஏவ அத்விதீயம், இந்த நாலு மகா வாக்கியங்கள் தான் உங்களுக்கு இன்டர்பிரேஷன் பண்ணணும். அத்துவிதம்ங்கிற சொல்ல தான் வந்து இவங்க மண்டைய கொடை, அதனாலதான் மெய்கண்டார் அத்துவிதம் ஏகம் என்பது எண்ணில், ஏகம்னா ஒன்று சொல்லணும், இது ஒண்ணுன்னு இன்னொன்னு தான் சொல்லணும், அந்த ஒண்ணே ஒன்னாவர். இதனால சமீபத்துல நான் ஒரு நூல் எழுதுகிறேன், சங்கரர் ஒரு சமூக விரோதின்னு எழுதுகிறேன், ஏன்னா தன்னை மட்டுமே தனியாக அடையாளம் காட்டுவோம் சமுதாயவாதி ஆக முடியாது, அவன் சமுதாயமே கிடையாது, ஆனால் தான் நம்ம கேவலம் போட்டாத அதுக்கெல்லாம் நான் இன்னும் அது வந்து வந்து ஒரு சுவையா நான் பின்னாடி சொல்லுவேன், அதுக்கு இப்ப நேரம் இல்லை. இப்ப நீங்க ஒரு சமூகம்னா தான் சைவ சித்தாந்தம் பாத்தீங்கன்னா நான் என்ன பத்தி சொல்றது இல்லை, நான் இன்னொன்னோடு கடவுளை பத்தி சொன்னா கூட கடவுள் என்னோடு சேர்ந்து இருக்கிறதுனால தான் நான் பார்க்கணும், கடவுளை தனியா சொல்றதுன்னா சைவ சித்தாந்தம் கிடையாது, சைவ சித்தாந்தத்துக்குள்ள அப்படி ஒரு விஷயமே எங்கேயும் கிடையாது, கடவுளை நான் என்னோடு அல்லது உலகத்தோடு நான் சொல்லாதான் கடவுள், அப்ப அவனை சமூகமா பாக்குற அந்த பார்வை, அப்புறம் சமூகத்துல அவன் அவன் இருக்கிற பார்வை, இதுக்குள்ளதான் நம்ம சைவ சித்தாந்தம் தொடங்குது, அதுக்கு அதை பின்னாடி சொல்றேன். இதுக்குள்ள இந்த வேத பாரம்பரியத்தில் அந்த சிந்தனை மரபு தான் எது தலைபூக்கி ஆடுகிறது, சிந்தனை மரபுதான் என்ன அந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லுவது, அது மூலமா தான் இந்திய தத்துவ மரபு நிக்குது. இதுக்கு மாற்றாதான் நான் அவங்களுக்கு போன வாரம் சொல்லும் போது என்ன சொன்னேன், தமிழ் இலக்கியத்துல ரெண்டு விஷயம், இந்த தத்துவம் பற்றி பேசுகிற தொல்காப்பியர் என்ன சொன்னாரு, நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், இதுல உலகத்துக்கு முடிவு சொல்றார், என்ன முடிவு நிலம், இதுல வந்து அஞ்சு பூதமும் ஏத்துக்கிறார், உடனே நீங்க இது வந்து ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ளாத விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாது, ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம் தொல்காப்பியத்தில் இருக்குது, நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம், ரெண்டு விஷயம் அது கலப்பு ஒண்ணு மயக்கம் ஒண்ணு, கலப்புன்னா என்ன, அது அடிக்கடி பெரிய உதாரணம் ரத்னத்தில் நாங்களாம் தெளிவாக ஒரு உதாரணம் வச்சிருப்போம், அதுக்கு என்ன உதாரணம்னா உளுந்தும் அரிசியும் அரைக்கிறதுக்கு முன்னாடி கலந்துரும், அது தேவையில்லைன்னா நாளைக்கு திடீர்னு வந்து வெளியூருக்கு போனோம்னா பண்ணுவான் காய வச்சு போயிடும், அதை பிரிக்கலாம், இதுக்கு பேர் கலப்பு. மயக்கம்னா உளுந்தையும் அரிசியும் அரைச்சிட்டா அதை பிரிக்க முடியாது, அது தோசமாவு அல்லது இட்லி மாவு, இதுக்கு பேர் மயக்கம். இப்ப இந்த பொருள்கள்லாம் மயக்கம், தண்ணி காற்று இதெல்லாம் கலப்பு, இந்த கலப்பு மயக்கம். இந்த உலக பொருள்களை ஐம்பூதங்களின் அடிப்படையில் நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம்
என்று சொன்ன அந்த ஒரு மிகப்பெரிய முடிவு, சமணாலம் கிடையாது, பௌத்தனாலையும் கிடையாது. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் நீங்க யாருனாலும் சமணரா பௌத்தரா ஏற்றுப்பாங்க, அதை பத்தி நமக்கு இப்ப அவங்களோட வாதாரத்துல நமக்கு வேலை இல்லை. நமக்கு என்ன அப்படின்னா, தெளிவாக நாம அவன் கொள்கையே படிக்கிறது இல்லை, அதனால அவனை மறுக்கல. இப்ப நம்ம விஷயம் மட்டும்தான் நம்ம இப்ப பார்த்துக்கிறோம். நமக்கு வாய்ப்பு வரும்போது சமணத்தையும் பௌத்தத்தையும் அதுக்குதான் வேற ஆளை வச்சு பேச வைக்கிறது. இப்ப பத்மாவதிமேடம் வரலாறு பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வைக்கணும். பௌத்தத்தையும் சமணத்தையும் பேசினாதான் உங்களுக்கு அவன் சொல்லுவதில் நாம எந்த இடத்தை ஏத்துக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க வர முடியும். அதுக்கு நமக்கான பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது, இதுக்குள்ள இன்னும் அடுத்த கட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. எந்த கட்டம்? நிலம் நீர்த்தி வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் சொல்லிட்டு ஆதலில் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, இரு திணை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவில் சொல்லோடு தழால் வேண்டும். திருவில் சொல்லோடு தழால் வேண்டும் இந்த விஷயம்தான் வாழ்க்கையினுடைய அடிநாதம். சொல்ல சொல்லும் போது அது அது வந்து பொருள் பிரியாம அல்லது வாக்கை காப்பாற்றுகிற விஷயம் அல்லது நீங்கள் சொல்லுவதில் ஒன்று பிழை ஏற்படாத விஷயம். இது நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியிலிருந்து சொல் அந்த சொல்கபிலர் பாட்டிய வாக்கை காப்பாற்றுகிற கூத்தியிலிருந்து, கூத்தினா கூத்தாடுறது, அதிலிருந்து இந்த தமிழ் பாரம்பரியத்துக்குள்ளதான். அதாவது இவான் சுவாமி மலைக்கு போறதோ இங்க எல்லாம் தொண்டை நாட்டுக்கு வந்து என்னத்துக்கு மலைக்கிறான், இங்க வந்து ரவுண்டு போட்டாயா, ரவுண்டு போட்டா கடங்காரன் அதை தாண்டி போல எத்தனை நாள் வேணாலும் அங்கதான் நிக்கிறான். அப்ப இந்த தொண்டை நாடு சாம்பூர் உடைத்து நான் அந்த எழுதுறதுக்கு ஒரு காரணம் என்ன பண்ணான்னா, இங்க வாக்கை காப்பாத்துறான்னு நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த தமிழ் பாரம்பரியத்துக்குள்ள உலக நாகரிகத்தை நீங்க எந்த வேணாலும் எடுத்துங்க, நமக்கு காங்கிரிகேஷன் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியும், அவர் தான் வந்து வெட்டம் கொடுத்தப்ப அந்த நாட்டு மரபுப்படி கொஞ்சம் கூட வெட்டத்துக்கே ஊத்தலையா அந்த நாட்டு மரபுல. இப்ப நீங்க நீங்க சாப்பிட்றீங்க காப்பி ஊத்தா என்ன பண்ணுவீங்க, அப்படிதானே குடிப்பீங்க, கீழே ஊத்துங்க, இந்த தலையை ஊத்துனா அப்புறம் அடிக்க மாட்டீங்க. இப்ப சித்தர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா கொஞ்சம் கீழே ஊத்துவான். இப்ப அது சித்தர் மரபுல மட்டும் அது ஒரு டெக்னாலஜி, அது அது அதுக்கான அர்த்தம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மரபுக்குள்ள அந்த நாட்டு வழக்கத்துக்குள்ள சாக்கிரட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கூட அந்த விஷத்தை கீழே ஊத்தல. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, கேட்டப்ப ரெண்டு விஷயம் அவன் பண்ணான் சாகும்போது. ஒன்னு என்ன பண்ணான், அந்த விஷத்தை ஊத்தல. அப்ப எல்லாம் கேட்கறாங்க, இல்லைங்க அவங்க என்ன கொல்றதுக்கு தான் கொடுக்குறாங்க, அந்த விஷம் குறைஞ்சி போய் நான் சாவாம போயிட்டுனா அப்படிங்கிறான். இன்னொன்று சொன்னா கொண்டாடிக்கிறேன், நான் வாங்கினேன் இங்க கடை வாங்கிக்கிறேன் அதெல்லாம் ஒழுங்கா கொடுத்துருங்கிறான். நான் உனக்கும் கொஞ்சம் கொண்டாடி பிரச்சனை. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள சாக்ரட்டிஸ் தான். இந்த மாதிரி வேற நீங்க பாக்குறது வேற, ஒரு சமூகத்துக்குள்ள பண்பாட்டுக்குள்ள இந்த சொல்லை காப்பாற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தை பண்டை இலக்கியங்களுக்குள்ள நீங்க முழுக்க முழுக்க பார்க்கலாம். நின்ற சொல்ல இப்போ இவர் என்ன சொல்றார் தொல்காப்பியத்துல, இப்ப நீங்க எப்ப உங்களுக்கு வினை தெரியும், வினை எப்ப தெரியும், வினைனா விதி எப்ப தெரியும், வார்த்தையை காப்பாற்றுறதுல படுற அடியில தான் தெரியும். ஐயோ எனக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அவனுக்கு ஏன் நீங்க காப்பாத்தணும், ஏமாத்திட்டு போக வேண்டியதானே. அதனாலதான் சோமசுந்தரன் நாயர் ரொம்ப அழகா எழுதுவார், பகுத்தறிவு என்று சொன்னால். இப்ப நான் விட முடியும் வச்சுக்கலாம், இப்ப யானைக்கு பகுத்தறிவு இருந்தா இல்லையா, யானைக்கு பகுத்தறிவு இருந்தா இல்லையா, இது இல்ல யானைக்கு பகுத்தறிவு இருக்கா இல்லையா, எல்லா உருவங்களுக்கும் பகுத்தறிவு உண்டு. ஆனா அதுங்க பகுத்தறிவு என்னன்னா அதுங்க பொறுப்பு ஏற்றுக்காது. இப்ப யானை கிட்ட கொண்டு போய் ஒரு நல்ல வந்து மான் கறிய கொடுத்தா சாப்பிடுமா, சாப்பிடுமா, எந்த கறியும் சாப்பிடாதுங்க, யானை சாப்பிடான். ஆனா புளி கிட்ட போய் ஒரு புள்ள கொடுத்தா அப்ப அதுல பகுத்தறிவு இருந்தா இல்லையா, எந்த நான் இதை சாப்பிட வேண்டும் என்று அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதுதான் பகுத்தறிவு, மற்றதெல்லாம் சீரியோ தான். அது எதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதோட நிற்கும். அதனாலதான் சோமசுந்தர நாயர் அதான் இந்த இந்த மாதிரி பதில நான் உலகத்துல எங்கும் பார்க்கல. அவர் எழுதுக்கு அண்மையில தான் படிக்க முடிஞ்சது. அவர் எழுதுறாரு, பகுத்தறிவினாலே நான் செய்யற செயலுக்கும் பொறுப்பேற்கிறது. அப்ப எனக்கு ஆமான்னு ஒன்று கண்டுபிடிக்க தெரியாத அவனும் பகுத்தறிவாதிக்கதே நாத்திகத்தை மறுக்கிறார், சரியான கூட்டுல மறுப்பார். நாத்திகத்தை மறுக்கிறதுக்கு அவர் 60 பக்கம் 1 பக்கம் எழுதுறாரு. அதுல இந்த பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் அது மட்டும் இல்ல, சங்கரே நாத்திக இல்ல நாத்திகன்னு எழுதுறாரு. அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு அந்த ஆர்கியம் அதுக்கு அதையே நீங்க 100 PhD பண்ணலாம், அவ்வளவு எழுதிருக்காரு. அதை வாய்ப்பு வரும்போது நீங்க பாக்கலாம். அதாவது நாத்திகன்னா எல்லாம் அப்படின்னு பரிஞ்சு கட்டி எழுதுறதுக்கு காரணங்கள். அதனாலதான் இந்த மாதம் இதை இல்ல மாயாவாதம் பரியாசத்துக்கு உரியதுங்கிற ஒரு சின்ன பிட்டை எடுத்து போட்டாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அறிவாளி சிவஞான முனிவரை மேல
அதாவது சிவஞான நூல்லாம் வரல, அவர் மட்டும் மூளைக்கு இப்படி பார்த்துருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குறிப்பு கிடைக்கிது அவருக்கு, அவர் சிவஞான முனிவர் எழுதிக்காரு அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்றாரு. எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா, இந்த மாதிரி அதை நாம் எடுத்து சொல்றதுல இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறத மனிதன் அவன் செய்யற செயலுக்கு அவன் இன்சார்ஜ் ஆகணும், நான் இதுக்கு பொறுப்பாளி அப்படிங்கிறது தான் பகுத்தறிவுடைய தொடக்கம். இதுக்கு நான் அந்த அந்த அதுதான் என்ன பேர் கொடுக்குறோம், வினைன்னு பேர். இப்ப இதுக்கான காட்சி எங்கேயாவது இருக்கா அப்படின்னா, அகநானூறு உங்களுக்கு தெரியும், அகநானூர்ல அகநானூறு நச்சினை இதுக்குள்ளெல்லாம் பழைய மரபு சார்ந்த மிக பழமையான முடிவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒண்ணு அகநானூறு 113வது பாட்டு, அதுல கல்லாடனார் அவர் எழுதுறாரு. அலன் இன்னும் கேட்டா அந்த கல்லாடத்தையும் ஒழிச்சுட்டாங்க. கல்லாடம் இறையனார் அகப்பொருள் ஏன் கம்மியாக நாங்க தெரியுமா, இதுங்கெல்லாம் சைவத்தை முன்னெடுக்குது. இந்த சைவத்தை அதுக்கப்புறம் ஞானாமிர்தம், இந்த மூணும் பழமையான நூல்களா இருந்தோம், ஏன் இதுங்களை ஓரம் கட்டினாங்க அப்படின்னா, ஆமா வாகிட்ட முனிவர் திருவற்றியூர் வாகிட்ட முனிவர் தான், இதெல்லாம் ஏன் கொஞ்சம் அழுக்கிறாங்க அப்படின்னா, இந்த தமிழ் வரலாறுக்குள்ள நீங்க தெளிவா சைவ சித்தாந்தம் அப்படிங்கறத இயக்கவே எல்லா காலத்திலயும் பிரச்சனை தான். ராஜராஜன் காலமா இருந்தாலும் சரி, ராஜேந்திரன் காலமா இருந்தாலும் சரி, வடமொழி கற்ப மாணவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஒரு கல்வி சாலையை ஸ்பெஷலா நிறுத்திருக்கிறான். நீங்க போய் படிச்சு பாருங்க, சோழர் வரலாறு எல்லாம் படிச்சீங்கன்னா அவர்கள் தான் இறக்குமதி பண்றாங்க இந்த புரோகிதத்துக்கும் இதுக்கும் இறக்கு. அப்ப சைவர்கள் காலம்ங்கிறது அப்பதான் அது நீங்க அதாவது என்ன பிரச்சனையா மாறுது, சாதிய பிரச்சனையா மாறுறதுக்கு சோழர் காலம் தான் ஒரு அடிக்கல். அதே மாதிரிதான் புதிய கொள்கைகளுக்கு நான் விமர்சனம் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது தெரியாத வேலை. என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு கல்வி கொள்கையிலே புரிச்சு கிடையாது. ஏன்னா நமக்கு உழைப்பு ஏமாத்துறதுக்கு தான் நம்முடைய இந்திய கல்வி, அதாவது மனநிலையில இருந்து உழைக்க கூடாது அப்படிங்கறத உருவாக்குற கல்வி தான் நம்முடைய இந்திய கல்வி. உழைக்கணுங்கிற நினைப்பு எப்போவாது நம்ம கல்வி முறையில வந்திருக்குதான் பாருங்க, நீங்க அப்பதான் கல்வியை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி பேசலாம் அநியாயம், அது இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டு அலங்கள் அஞ்சினை குடம்பை புல் என புலம்பெயர் மருங்கில் புல் எழுந்தாங்கு மெய் இவன் ஒழிய போகி அவர் தெய்வினை மருங்கில் தெளியர் என் உயிரே. இது வந்து நேரா திருக்குறள் இருக்குது, உடம்பை தனித்தொழிய புல் பறந்தே உடம்போடு உயிரடை நட்பு, அதுதான் இதுல வர செய்தி. ஆனா இதுல என்ன கூடுதல் செய்தினா, அதுக்கு செய்வினை மருங்கில் அப்படிங்கிற கூடுதல் செய்தி, வினைதான் அதுக்கு காரணம்ங்கிற விஷயத்தை அகநானூர்ல அப்படி பதிவு பண்ணிருக்காரு. சரி இவங்க வினையை பத்தி மட்டுமா பதிவு பண்ணிருக்குது அகநானூர்னா, உங்களுக்கு நம்ம தெரியும், போன வாரம் கூட அதை குறிப்பிட்டு காட்டினேன். கடவுள் பற்றிய விஷயத்தையும் அகநானூர் தான் முதல்ல பதிவு பண்ணிருக்கு. அதுல ஒரு பாட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புற்றுடை சுவர, அது வந்து மதுரை ஈழத்து புதன் தேவனார் 377வது பாட்டு அகநானூர். புற்றுடை சுவர புதல் இவர் பொதியில் கடவுள் போகிய கருந்தால் தந்தத்து உடன் உரை பழமையின் புறத்தல் செல்லாது இரும் புறா பெடையொடு பயிரும் பெருங்கல் வைப்பின் மலை முதல் ஆறு. தோழி கூற்று, தோழி என்ன சொல்லுவானா, அங்க நீ போறல பொருள் சம்பாதிக்கிறதுக்கு அந்த வழியில புத்து அப்படியே மூடி இருக்குது. அங்க என்ன அப்படின்னா, பொதி, பொதினா கடவுள் வாழிடம், பொதிகைன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் பொதினாலே கடவுள் வாழிடம். பொதியில் கடவுள் போகிய கருந்தால் கண்டம், இதுல இந்த மூணு வரியில பெரிய வரலாறு இருக்கு, மூணு சொல்லுல பெரிய வரலாறு இருக்குது. என்னன்னா, கடவுள் இருக்கிற இடமா நினைச்சது கருந்தால் கண்டம். கருந்தால் கண்டம் என்ன, நல்ல வைரம் பாய்ந்த அடிமரம், அதுதான் கண்டம். இந்த கந்தழி வள்ளி எல்லாம் படிப்பீங்களா, இதுதான் சிவலிங்கமா மாறுது பின்னாடி. இப்போ பாலியல் ரீதியா சிவலிங்கிறது அது ஒரு பக்கம், ஆனா தமிழ் மரபுக்குள்ள நாம பதிவு செஞ்சிருக்கிற இந்த கந்தைங்கிறதான் லிங்கம். லிங்கம்ங்கிறது வடக்குள், அது பின்னாடி. அப்ப முருகன் சிவன் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். அது கடவுள்ங்கிற பேர் கிடையாது, பேர் தான், அது ஒரு ஆள் கிடையாது. அப்ப கந்தம் அப்படின்னா பொதியில் கடவுள் போகிய கருந்தால் கந்தம். இந்த கடவுள் போகி போகியே சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வழிபட்டு இருந்தாங்க கருந்தால் கந்தத்தை, இப்ப புத்து மூடி இருக்கிறதுனால கடவுள் வழிபாடு இல்லை.
இன்னும் கம்பங்கிறத மணிமேகலையில தெளிவா பண்ணிருக்காங்க. கடவுளை வழிபடுகிற இடம், போன வாரம் மேடம் பேசினாங்களே சக்கரவால கோட்டத்துல கடவுளை வழிபடுகிற இடம் பத்தி கந்தம்னு மணிமேகலையில தெளிவா பதிவாயிருக்கு. சக்கரவால கோட்டத்தையே நாம தப்பா மணிமேகலை பார்க்காத விட்டு தப்பு, ஏன்னா அம்மன் வழிபாடு சிவன் வழிபாடுலாம் அதுக்குள்ள சக்கரவால கோட்டத்துக்குள்ள காமிச்சுதான் அவங்க சொன்னாங்க போன வாரம். இப்ப நாம அதை பார்த்து நம்ம இன்னும் அதை அது வந்து நாம அதுக்குள்ளயும் சைவம்ங்கிறதுக்கான அடிநிலைகள பார்ப்போம். இப்போ அந்த கந்தம் அப்படிங்கிற சொல் கடவுள் விஷயமாக வழிபடுகிற இடம், அங்க எது கடவுள் அப்படின்னா கருந்தால் கந்தம், கருந்தால் இருக்கிற இடம். கருந்தால் என்ன? அடிமரம். இதுதான் காவல் மரணம் உங்களுக்கு சொல்லுவாங்க, புறத்தினை எல்லாம் காவல் மரணம்னு வரும். இப்போ கடவுள் அந்த இடத்துல வழிபாட்டு பொருளாக இருந்த இடம் இப்ப குத்து மூடி இருக்குது. கடவுள் விஷயமா வழிபட்டு இருந்தாங்கல்ல ஜனங்க, அப்போ இருந்த பொறாவுங்க இன்னும் அந்த இடம் கெட்டு போன பொருளும் அங்கேதான் இருக்குது. அது மாதிரி நீங்க கொண்டாடி விட்டு போவாதங்கிறான். அதுக்குள்ள இருக்கிற ஓமை. இப்ப என்ன நமக்கான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் கோயில் இது வந்து மதுரை ஈழத்து பூரம் தேவன். அவன் யாரும் உங்களுக்கு தெரியுதா? ஈழம், மதுரை ஈழம். இப்ப இந்த மதுரை இல்ல, அது அது எந்த மதுரைங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஈழத்து பூரம் தேவனார் அவர் பாடின ஒரு தொகுப்பு பாடல் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய கதையே இருக்கு. நான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். இப்ப வந்து கைலாச பஜெல்லாம் படிச்சீங்கன்னா சொல்லுவார், நாட்டார் பாட்டுலாம் சொல்லுவார். அது எப்படின்னு நாங்க பாக்குறப்பதான் எனக்கு புரிஞ்சு தருமா. இளங்கோ அதை நூலாவும் போட்டாரு அவங்க பாவையில, அங்கையில இய தம்மை நலம் தானே. அதுக்குள்ள இந்த கதையை எழுதியிருக்கேன். இப்ப நான் வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சேன்னா, நம்ம தான் இந்த பெருமன்றம் தான் அந்த புக்கை வெளியிட்டது. சங்க இலக்கியத்தை வரலாற்று முறையில ஆசிரியர் முறையில வெளியிட்டது. சங்க இலக்கியங்கிற பேரையும் பெருமன்றம் தான் கொடுத்ததுன்னு நான் போன வாரம் சொன்னேன். சங்க இலக்கியங்கிற பேரையே தமிழ் உலகத்துக்கு கொடுத்தது பெருமன்றம் வந்து. அதுக்கு முன்னாடி பாட்டும் தொகையும் தான் பேர். அந்த முன்னுரை மாப்பா தான் அதை வந்து கொடுக்குறார். இதுதான் சங்க இலக்கியம் பேர் வந்த வரலாறு. அதுல அந்த பாட்டை கண்டினியூஸா போடுறதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு கதை வரும். ஒரு பொண்ண அந்த ஊருக்கு வந்தவன் காதல் பண்றான், அவளோட படுக்கிறான், குழந்தை பெற்றுக்கு. அவன் மலைக்கு அவன் கல்யாணம் பண்ணி ஊருக்கு தெரிஞ்சு வாழணும்னா அவங்க அப்பா சொத்து கேட்கிறாரு. அதுக்கு மலைக்கு போறான், யானை கொம்பு அப்புறம் மணி நவரத்தனம்லாம் கொண்டு வரான். கொண்டு வந்து அவளோட வாழ்ந்தானான்னு தெரியல. கடைசி பாட்டி எப்படின்னா, தோழி ஆறுதல் சொல்றா, வழியில சத்தானா இல்லையான்னு தெரியல. இது ஒரு சோகமா அந்த கதை முடியும். ஒரு ஏழு பாட்டை சேர்த்தீங்கன்னா இது ஒரு கதை. இது நான் சொல்கபிலர் பாட்டுல கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி மதுரை ஈழத்து பூதன் தேவனார் ஒரு 12 பாட்டு கிட்ட, அதுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கு. அப்ப இந்த கதை தான் அவங்க தனித்தனி செய்யலாக்கி நம்ம அளவு பதிச்சு என்ன பண்ணாங்க, தொகுப்பு. எத்தனை 4 வரியா இருந்தா அதுல போடு, 8 வரியா இருந்தா இதுல போடு, 12 வரியா இருந்தா அதுல போடுன்னு போட்டான். இதுதான் குறுந்தொகை நற்றினு பிரிச்ச விஷயம். அப்ப சங்க இலக்கியங்களுக்குள்ள இருக்கிற அந்த கதை படிமத்துக்குள்ள பிரிச்சு நாம தொகுப்பு வந்தது போது என்ன பண்ணிட்டாங்க, அதை அடையாளம் இல்லாம பண்ணாங்க. இது நமக்கு சங்க இலக்கிய வரலாறுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய உண்மை. இதுல என்ன செய்தி அப்படின்னா, இந்த மதுரை இழத்து பூரம் தேவனாரும் தொல்கபிலரும் சங்க இலக்கிய வரலாற்றில் மிக பழமையானவர்கள். இன்னொரு ஒரு வேடிக்கை சொல்ற பாருங்க, இந்த சங்க இலக்கியத்துக்குள்ள ஒரு ஆள் இந்த கபிலர் இருக்காருல்ல, இந்த குறிஞ்சி கத்துல இருந்து பட்டவானவர். அவர் ஒரு முருகனை பத்தின விஷயத்துக்குள்ள பெரிய அளவில் இருப்பார். நக்கீரரும் அவரும் ஒரு மாதிரி ஜோடின்னு வச்சுங்களேன். இந்த குறிஞ்சி கபிலர் கலிப்பவைக்குள்ள ஒரு நெடிய பெரிய பாட்டு எழுதாரு. ஏறக்குறைய ஒரு 60 வரி கிட்ட ஒரு பாட்டு எழுதாரு. இந்த கதையை டெவலப் பண்ணி மதுரைக்காரன் எழுதுறாரு. ஆஹா, குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு கபிலர் தானே? குறிஞ்சி பாட்டு கபிலர் தானே? ஆமா, அந்த கபிலர் அந்த 60 வரியில சொன்ன அந்த சின்ன கதை, அதுலதான் அண்ணன் தம்பி வருவான், சண்டை போடுவான், முருன்னு பார்ப்பான், காதலுக்கு எதிர்பார்ப்பான், இவங்க சாமி கும்பிடுவாங்க, நடுவுல அந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே காட்டுல வந்து ரெண்டு பேரும் கலவி உடல் உறவு கொண்டுடுவாங்க, இந்த விஷயம் கடைசியில அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து கல்யாணம் வைப்பாங்க. இது ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு கதையே அதுக்குள்ள இருக்கும். எதுக்குள்ள? அந்த கபிலர் பாட்டுன குறிஞ்சி பாட்டுக்குள்ள இருக்கும். அதே கதையதான் அவரு, அதாவது இந்த குறிஞ்சி கலையில இருக்கிற அந்த சின்ன பாட்டை, சின்ன பாட்டுனா அதுவே 50 வரைக்கும் மேலதான், அதை பெரிய நூற்றுக்கணக்கான வரியில குறிஞ்சி பாட்டை ஆக்கியிருப்பார். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காரு. ஆனா வர்ணனை அழகா அடிக்குவார். அந்த வர்ணனை புரிஞ்சிக்கிற விஷயமா கதைய சொல்ற முறை, அதுக்குள்ள இலக்கிய தன்மை, அதுல வந்து விரிவா இருக்கும் குறிஞ்சி பாட்டுக்குள்ள. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு வாழ்க்கைக்குள்ள கடவுளை நிற்கிறது காதல் அல்லது குடும்ப வாழ்க்கைக்குள்ள தெளிவா அடையாளம் காட்டின ஒரு மிக பழமையான ஒரு குடியா நீங்க தமிழ் பாரம்பரியம் அல்லது தமிழ் பண்பாட்டுக்குள்ள பார்க்க முடியும். இப்ப ஏன் தத்துவம் பேசுறேன், நான் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தம் ஏதோ உலகம் பற்றி கடவுளை பற்றி ஒரு நூலை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்கிற வேலையாக அது முன்னெடுக்கவில்லை. எப்படி தொல்லியல் வரலாறுல பத்மாவதி மேடம் சொன்னாங்களோ, சைவம் என்பது முதல்ல அந்தணர்களுக்கு எதிராக உருவான சைவம், லக்லீசர் வகையில.
வேள்வியை அழிக்கிறதுக்காக சிவன் வர்றான், அதனாலதான் அழித்தல் கடவுளா வர்றான். அதுக்கப்புறம் அட்டவீரத்தில எல்லாத்தையும் அழிக்கிறான். இப்ப ஒரு அம்மா வந்தாங்க, திரிபுராந்தகத்தை பத்தி அவங்க பிஹெச்டி பண்றாங்க, அவங்க சொல்லி இருக்கான், அவங்களை கேட்டேன், அவங்களும் நம்ம கூப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திரிபுராந்தகம்னு தெரியல, முப்புறம் எரித்த வரலாறு. இந்த முப்புறம் எரித்த வரலாறு எது அப்படிங்கிறப்போ, இப்போ அன்னைக்கு மேடம் சொல்லும் போது நம்ம இது திருவாரங்காடையும் சொல்லலாம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, திரிபுராவும் ஒன்று இருக்குது, திரிபுராவை சொல்லலாமா, அல்லது ஆந்திராவிலேயே திரிபுராந்தகம் ஒரு ஊர் தான், அது நாயக்கர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஊர், அது தெளிவாக தெரியுதுங்க. ஆனால் வெள்ளக்காரன் அது அந்த மாதிரி மாற்றி எழுதிதான் அப்படிலாம் சொன்னாங்க. இது எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த நகரங்களை அழிக்கிறது அப்படின்னு அந்த நகரமயமாக தங்களை கட்டுப்போக்குடன் வைத்துக் கொண்டவர்கள் அந்தனர்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நகரத்துக்குள்ள நுழையிறது தான் இந்த வேள்வியை கையாளுறாங்க. ஏன்னா தங்கை இலக்கியத்துல ஒரு இடம் முக்கியமான இடம் இருக்கு, அந்தனர்கள் தீண்டத்தக்க அவனை போய் தொற்றாத சிங்கம் அப்படிங்கிறவர் ஒரு குடிமி வச்ச பாப்பாங்கிறான்ல, அவங்க அவனை கிட்ட சேர்க்காத, அவன் வந்து சரி அவன் தள்ளு அப்படிங்கிற அவர். இதை விட பெரிய வேடிக்கை இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுவா, அந்த குடிமி வச்ச பாப்பாங்க, சும்மா இல்ல நம்மளை மோட்டம் பண்ணேங்கிறான், என்ன பண்ணேன் நான் போய் நின்னன்னா அவன் நம்மளை வாட்சி பண்ணானா, மண்ணை வாரி விட்டு பேய் மாதிரி நடிச்சுனா, அவன் பயந்து அத்தனால அவன் பாடு தெரியுமே, வெத்தல பாட போட்டுட்டான் இப்படி பட்டான் பாடுன்னு ஒரு சுவையா சொல்லிட்டு இருப்பான். இந்த அதுவும் கழித்தொகையில வரும். இது எதுக்கு இது சொல்ல வர அப்படின்னா, அப்போ இவங்க தொல்லியல் வரலாறுக்குள்ள சொல்றது, நாம சங்க இலக்கியங்களுக்குள்ள பதிவா இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மிதக்கி வரும். இதுக்கு தாண்டி மெய்கண்டார் சைவ சித்தாந்தத்தை நிறுவும் போது எந்த முறையை கையாள்றார், இந்த முறை யாருக்கு உரிய? மெய்கண்டார் வந்து இரண்டாவது நூற்பாவில தான் இருக்கின் இயல் அப்படின்னு ஆரம்பிப்பார். அக்கிரமத்து என்னும் இருக்கு அப்படிம்பார். அக்கிரமனா அக்கிரம, அது நாட்டுக்கா போறது, அக்கிரமனா அநியாயங்கிறது இல்ல, அந்த வரிசைப்படின்னு அர்த்தம். அக்கிரமம், கிரமம்னா வரிசை, அது நான் கூட எழுதியிருப்பேன், நான் இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன் சிவஞான போதத்துல, இந்திய தத்துவத்தில் இது ஒரு இந்திய தத்துவ ஊரல் சிந்தனை மரம் எழுதியிருப்பேன். ஊரல்னா போதைன்னு ஒரு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி சில தினத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நையாண்டி பண்றதுக்கு சில தினம் மெய்கண்டாரும் அதை பண்ற, அதனாலதான் மெய்கண்டார் வரலாறு நான் இதை சொன்னது. அதாவது மெய்கண்டார் வரலாறுல ரெண்டு பெரிய உண்மை, மெய்கண்டாரும் அருள்நந்தியாரும். இன்னும் அருள்நந்தியாரை பத்தி முத்தையா நம்ம அதை பார்க்காத விட்டோம், முத்தையார் பிள்ளை உரை எழுதுறாருல, அவரோட முன்னுரையில் எழுதுறாரு, அவர் தாக்கி வடநாடு முழுக்க சுத்திட்டு வந்தவர். எப்படி திருமூலர் எல்லா ஊரையும் சுத்திட்டு வந்து திருமந்திரத்தை கொடுக்குறாரோ, அந்த அடுத்த தத்துவங்களை மறுக்கிறதுக்கு அருணந்தி சிவாச்சாரியார் வடநாட்டுல இருந்து தென்னாடு முழுக்க சுத்திட்டு வந்து எழுதுனதா அவர் குறித்து எழுதுறார். அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய உழைப்பு உழைச்சிருக்கிறார். அப்ப அது வந்து அதுலதான் சிவஞான சித்தியாருக்கும் அருணந்தி சிவாச்சாரியாரையும் மெய்கண்டாரையும் வந்து அவங்களை கேலி படிமமா மாத்திர வேலையே பண்றான். அதே தான் அருணகிரிநாதரையும் கேலி படிமமா மாத்துறது. அதுக்கு தான் ஒரு ஆணவன்னாரு இவரு, அதுதான் எனக்கு கோபம் வந்தது. ஆணவன் ஒரு அருளாளரை சொல்றவரும் தப்பாயிடுவாரு, அதை நின்னவரும் தப்பாயிடுவாரு அப்படின்றப்ப, அப்ப அதுல இருக்கிற வீட்டை நான் பார்த்தேன். அப்பதான் அதை கண்டுபிடிச்சு. என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னா, கேவலம் அப்படிங்கிற ஒரு சொல். இது வந்து நம்ம திருவண்ணாமலை பரமேஸ்வரர்ல பேசும்போது ஐயர்லாம் கோபம் வந்துச்சு, நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன். அவர் ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு ஹிந்தி தெரியும் சான்ஸ்கிரிட் தெரியும், கேவலம்னா ஒண்ணு சார், அதை வந்து நீங்க இப்படி போய் கிட்டீங்கல்ல சங்கரராரு, அதெல்லாம் கவலை இல்லை வா தொடங்கி. இப்ப என் சொற்பொழி கேட்கிறாரு, அவருக்கு ரொம்ப அனுபவம் வந்துச்சு, ஆனா வெளியில நின்று கேட்கிறாரு, உள்ள வந்து கேட்கறதுக்கு இன்னும் மனசு அவருக்கு வரல. ஏன் அப்படின்னா, நாம உடைக்கிற உடை வந்து நீங்க இருப்பா, நான் உங்கள்ட்ட சண்டைக்கெல்லாம் வரல, அனுபவம் தான் இதான். எந்த அருளாளரும் அனுபவத்துக்குள்ள இந்த முறையில தான் இருந்துக்கிறாங்க, நீங்க சொல்ற முறையில அனுபவம் கிடையாது, சிந்தனை இருக்கும் ஆராய்ச்சி இருக்கும். அதனால நீங்க நான் அங்க வாங்கன்னு சொல்லல, உங்களுக்கு அனுபவம் என்ன இதுப்பா, அதுக்குதான் நான் இப்படி போட்டுக்கிறது என் வேலையை, நான் வந்து இந்த சண்டைக்கெல்லாம் வரலப்பா, இது அனுபவ வழி அவ்வளவுதான், அது வல்லலாரும் மறுக்கல அப்படின்றதான் என்னுடைய வாதம் அருப்பெருஞ்சோதியாக உரையில. இதுல அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயம் மெய்கண்டார் சொன்ன, ஒண்ணு இந்த வேத சிந்தனை ரீதியாக தத்துவத்தை கடவுள் ஆன்மா உலகம் பற்றி முடிவு செய்வது, தமிழ் பாரம்பரியத்தில் தத்துவத்தை வாழ்வியலாக உலகுக்கு சொல்லுவது. இப்ப பிரம்மசூத்திரம் அல்லது வேதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரம்மம் இருந்தது, அதுக்கு சோம்பல் வந்தது, அது படைச்சது, இதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய தொடக்கமே, அதுக்கு சோம்பல் வந்துடும், அது வந்து படைக்கும். இப்படி ஒரு கொட்டேஷன் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் சகனாவதூர் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப இதுக்குள்ளலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த நேரா கடவுள் ஆன்மா பற்றிய விவாதமாக தொடங்காமல் நல்லா புரிஞ்சுக்கணும், நேராக கடவுள் அல்லது ஆன்மா உலகம் என்பதை பற்றிய விவாதமாக தொடங்காமல், அவன் அவள்னு தத்துவத்தை புரிய வைக்கிற ஒரு முறை
இது இந்த அணுகுமுறை தமிழ் மரபு சார்ந்து மெய்கண்டார் மட்டுமே உலகுக்கு முன்வைக்கிற ஒரு தத்துவ அணுகுமுறை. இப்ப நான் சொன்னேன்ல, எப்ப நாம வந்து தத்துவத்தை பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இறையனார் கலவியை தெரியும் உங்களுக்கு. இறையனார் கலவியில பத்தி இப்ப ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றார், அவர் சமீபத்துல பேசினார், அவர் சொன்னார், அவரு பண்ணல ஒரு பெண், என்னோட புதன் தான் அவங்க, ஆனா அவங்க வீட்டுக்காரர் அதை என்ன பண்றார் நீங்களே. அதுல என்ன அப்படின்னா, இந்த சைவ அதுல ஒரு அவருத்துல உண்மையை சொன்னார், சும்மா பகிர்ந்துக்கிறேன், சங்கம்லாம் ஒண்ணும் இல்ல, பாண்டியர்களை முன்னெடுக்கிறதுக்கு தான் அந்த நூலை பண்ணிருக்கிறாங்க, அதுல சைவத்தையும் பாண்டியனையும் முன்னிலைப்படுத்துறதான் இறையனார் அகப்பூருடைய வேலை, அதை நாங்க கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னார். அது இன்னும் வரும், இதை பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற அந்த பயணத்தை இந்த தமிழ் மரபில் அது சங்க இலக்கியம் அல்லது அது தொடர்ந்து வருகிற இலக்கிய அணுகுமுறை வித்தியாசமானது. அதுல தான் ஒருவனுக்கு ஒரு திணிப்பு வந்து நிற்கிறோம். அன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தர் இருந்தாங்களான்னு தெரியாது, அப்படி ஒருவேளை இல்லைன்னு நீங்க சொல்லலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உண்மையும் கூட ஏன்னா வந்து காசில ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் அவர் சொல்றார், சார் ஒரு ஆளுக்கு மூணு பொண்டாட்டிக்கு மேல சொல்றதான் சார் சங்க இலக்கியம் வருவாங்க. அது எப்படி சொல்லுவாருன்னா, பரத்தை இல் பரத்தை ரெண்டு, அப்புறம் மனைவி இல் கிழட்டி இன்னொரு பர, அதாவது இந்த நாலு பேர் இருப்பாங்களாம் படிநிலையில், அவர் அந்த நாலையும் போடுவார். இது நாலு பொண்டாட்டிங்கிறது அப்ளிகபிள், ஒத்துக்கோ நான் வேணாம் சொல்ல, நம்ம ஊரில் போன ஜெனரேஷன் வரைக்கும் வயல்வெளிக்கு ஒரு பொண்டாட்டி, வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இப்போ இந்த சமூகத்தில் ஒரு பெண் ஒரு ஆண் அந்த உறவை வலியுறுத்துகிற போக்கு, இதுதான் நம்ம சங்க இலக்கியம், அதுதான் சொல்ல காப்பாற்றுறது, அதான் நின்ற சொல்லர் நீடு தோன்றி நீர் நத்தினுடைய முதல் பாட்டு தொடர்ந்து பல இடங்கள்ல அதான் ஒரு சொல்ல காப்பாற்றுறது இவ்வளவுதான். ஏன்னா தாலி இல்லை, சமுதாயம் இல்லை, ஆனா இவன் சொல்லிட்டு உடல் உறவு கொண்டுட்டுன்னா அவளை தவிர வேற யாருக்கும் போக மாட்டான். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள இலக்கிய பதிவு அல்லது பண்பாட்டு பதிவு தெளிவா இருக்கு. இந்த பதிவை தான் ராமாயணமா நம்ம பாக்குறோம். பெரிய வரலாற்று இலக்கியமா ராமாயணமா எதை பாக்குறோம் அப்படின்னா, இவன் வேல்விக்கு தொண்ண போனானா தொண்ண போகலையாங்கிறது அப்புறம், இவன் கட்டின பொண்டாட்டிய அவங்க அப்பா மாதிரி வேற பொண்டாட்டியோ இல்ல லட்சம் பொண்டாட்டியோ கட்டிக்காம அவளோ அவ கூட இல்லைனாலும் வேற ஒரு தூக்கி போனாலும் அவளை கூட்டினு வந்து வாழணும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தூக்கி போனாலும் அதை பத்தி கவலைப்படாத ஒரு சமூகம், யாரு வந்து இப்ப அந்த அந்த சமூகத்துக்குள்ள அவளையே கொண்டு வரணும், அவளோடைய வாழணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு பொண்டாட்டி தான் இவன் கல்யாணம் பண்ணதுலேருந்து அவங்க கூட வாழல ஒழுங்கா, யாரு காட்டுல தான் கொஞ்சம் வாழ்ந்த மாதிரி நமக்கு வரலாறு வருது, அதுவும் நமக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிடுது. அப்ப அவன் பேசுற பேச்சு என்ன அப்படின்னா, ராமாயணத்துக்குள்ள ராமன் பேசுற பேச்சினுடைய சாராம்சம் என்ன, நதியின் பிழை என்று நறுங்குணல் இன்மை விதியின் பிழை. அவன் கண்டுபிடிச்ச ஒரே உண்மை, வாழ்க்கையில ஒருவனுக்கு ஒருத்தின் வாழும்போது விதி சம்பா தெரியுது. இந்த விஷயம் இறையனார் அகப்பொருள் படித்தாலும் சரி, தொல்காப்பியம் படித்தாலும் சரி தெளிவா இருக்கும். இறையனார் அகப்பொருள் என்ன சொல்லுனா, வடகடலில் வடகடலிட்ட முகமும் தென்கடலிட்ட கழியும் ஒருங்கு போத்தார் போல. உதாரணத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க சென்னையில ஒரு மூங்கில போட்டுட்டு தொலைவுள்ள மூங்கில் அப்படி வச்சுங்க, அப்பதான் புரியும். அந்த பக்கம் ஒரு சின்ன கொம்பை போட்டுட்டு இது ரெண்டும் கன்னியாகுமரியில ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேரணும். இது பே மிதந்து போகணும், அது அப்படியே மிதந்து வரணும் அரபிக்கடல்ல போட்டது. இது ரெண்டும் கன்னியாகுமரியில அந்த சந்துக்குள்ள இந்த கொம்பு போய் தந்துடும். அந்த மாதிரிதான் ஒருவனுக்கு ஒருத்தி சேர்ற மிகப்பெரிய ஊர் அல்லது விதின்னு அவர் எழுதுறார். யாரு தொல்காப்பியரும் எழுதுகிறார், இறையனார் கலவியல் ஆசிரியரும் எழுதுகிறார். தொல்காப்பியர் எழுதும் போது, ஒன்றே வேறே என்று இரு பால்வையும் ஒன்றி உயர்ந்த பாலகு ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப, இது தொல்காப்பியர். தானே அவளே தான தமியர், அவர் தான் யாரு நம்ம இறையனார். அதுக்கு நக்கீரர் எழுதின உரை தான் வடகடலிட்ட முகமும் தென்கடலிட்ட கழியும் கொத்தார் போல அப்படின்னு எழுதுறது. இந்த தானே அவளே காண தமியர் அப்படின்னு, தமியர்ங்கிற சொல்லு ரெண்டு பேரும் இல்லாம ஒன்னா நாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. இது இறையனார் கலவியர். இது எதுக்கு நான் இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த அவன் அவள்னு ஆரம்பிச்சார்ல தத்துவத்தை, இதுக்கு இந்த பேஸ் தான் காரணம். யார் ஆரம்பிச்ச தத்துவத்தை, மெய்கண்டார். அப்போ வாழ்வியல் அடிப்படையில் நான் வாழ்ந்து என்னுடைய வினையையும் அதற்கு மேலாக கடவுளையும் புரிந்து கொள்ளுகிற இந்த மரபு எந்த தத்துவத்துக்கும் இல்லாத மரபு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சிலதை சொல்றேன். அகரம் உயிரெழுத்து மெய்யெழுத்துலாம் தெரியும்,
உயிரெழுத்து அப்படின்னு பேர் வச்சது யாரு? உலகத்துல எந்த மொழியிலாவது உயிரெழுத்து பேர் வச்சிருக்கானா? மெய்யெழுத்து பேர் வச்சிருக்கானா? உயிர்மை எழுத்துன்னு பேர் வச்சிருக்கானா? உயிர்மை எழுத்து தான் மிகப்பெரிய ஹைலைட். கா கண்ணுக்கு மெய் தெரியும், அதுக்குள்ள ஆ இருக்கும். அப்போ உயிர்மையின் பேர் வச்சு விசிபிள் இன்விசிபிள். இன்விசிபிள் வந்து உயிர், விசிபிள் வந்து பிசிக்கலா பாடி. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல உலகத்துல எவன் எழுத்துக்கு பேர் இருக்கு? என்னைக்கு வச்சா நீங்க ஒன்னும் எழுதி போங்க. இது ஒரு பக்கம் ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கும். இதை எவன் சொன்னான்? சரி விடுங்க, எந்த மொழியிலையும் அகர முதல எழுத்தெல்லாம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற உதாரணம் கிடையாது. இங்க ஆறுக்குறதுனால மட்டும் இல்ல, பிறப்பியல் என்று மொழிக்கு ஒரு இலக்கணத்தை சொல்லுகிற ஒரு வகை அல்லது ஆதாரம் எங்கிருந்து கிடைக்கும்? தொல்காப்பியத்தில் மட்டும்தான். பிறப்பியல் அல்லது எழுத்து பிறப்பை ஆராய்ச்சி செய்த தலைமை நமக்கு மட்டும்தான் உண்டு, அது கிரேக்கனுக்கும் கிடையாது எவனும் கிடையாது. அப்ப அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருந்து இது வரைக்கும் வர்ற காத்துக்கு தான் அகரம் பேர். இங்கிலீஷ் பேசினாலும் சரி, ஜெர்மன் பேசினாலும் சரி, எது பேசினாலும் சரி, அகரம் எது தமிழ் எழுத்துன்னு கிடையாது. உந்தி முதலா முந்து வலிக்கு பேரு வெளியே. அது எப்படி சொல்லணும்னா, ஒரு சுழி, இந்த புயல் காத்து மாதிரி, அந்த சுழியை தான் நம்ம அகரம் அல்லது உகரம்னு எழுதுற விஷயம். அப்ப அந்த எழுத்தை சொல்லி அதுக்கு அதுக்குள்ளதான் எல்லா மொழியும் இருக்கு. இது எழுதும்போது தான் சோமுத்திர நாயர் முதல்ல எழுதுறாரு. மொத்த ஐயரும் சண்டைக்கு வந்து ஒரு 1000 பக்கத்துக்கு அவர் அடிச்சிருக்கிறாங்க. அதுல வந்ததுதான் தமிழ் உயர்ந்ததா வடமொழி உயர்ந்ததாங்கிற 18 நூற்றாண்டு பெரிய போராட்டம். அது 1000 பக்கத்துக்கு அவர் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. தமிழையோ நீனா எங்க தமிழகின்ற, வடமொழியில தானா தமிழே வந்தது, வடமொழினாலா பெருசு, நீனா தமிழ் உயர்ந்த பாடம் எதிர, அகரம் தமிழுக்கே உரியது, வடமொழியிலும் இருக்கிறது எதிர, எங்க மொழினா எங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மொத்த கட்டையும் கட்டியிருக்கிறாங்க. அது நீங்க பாத்துக்க மாட்டீங்க அந்த நூல, அது தத்துவ விசாரம்ன்ற பேர்ல 2 வால்யூம் 800,000 பக்கத்துக்கு பாக்கலாம். ஆனா அதை போட நான் தயாரா இல்லை, ஏன்னா மறுபடியும் அந்த குழப்பம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இது எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அகரம்ங்கிறதே ஒரு பிரச்சனையா மட்டும் இல்ல, அழகா சோமுத்திர நாயர் அவர் எழுதுவார். ஓ புரியும் நெடில் தண்டா எழுத்துக்கு நீ வெறும் ஓ வச்சுங்கிற, தமிழ்ல சின்ன ஓ எவங்கிட்டதான் அவன் தாங்க ஒரிஜினல், நீ வெறும் ஓ கடன் வாங்கி வச்சுங்கிற ஓம் எங்களோடது, அதை அன்னிப்பத்திலே எழுதிக்கிறாங்க, அவங்களுக்கு புரியாதான்னு ஒரு மக்கள் அடிப்பார் ஒரு இடத்துல. இன்னும் ஒரு இடத்துல நீங்க வேணா தேவ பாஷையா இருக்கலாம், நாங்க கடவுள் பாஷை பார், தேவ பாஷைன்னா உங்களுக்குள்ள பேசிக்கிறது, ஆனா கடவுள் தாண்டா மேலகிறாரு, அங்க தாண்டா சுந்தரரும் அவர் பேர் தான் சுந்தர நண்பர் தேரமான் பெருமாள் நாயனா, அதனால கடவுள் பாஷை தமிழ் உங்களுக்குலாம் தேவ பாஷை கீழே தாண்டா இருக்குன்னு எழுதுவார். இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு பண்ற விஷயம். எதுக்கு இது சொல்ல வந்த அப்படின்னா, இந்த மொழி ரீதியாக ஒரு தத்துவ அடையாளம், அதுல ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது உலகத்துல எந்த மொழியில இந்த பயன்பாடு இருக்கு. இப்போ கப்பல் கடல் க, பக்கம் க, அகம் தமிழ் வாஜியாருக்குலாம் இது தெரியாது, அகம்னு போயிருமா அது எழுதக்கூடாது. உயிரத்தை அடுத்து வருகிற ககரம் சவுண்டு, ஹா சவுண்டு பெரும் லிங்குஸ்டிக் படிக்கிறவங்க தான் தெரியுது, அது அகம். அகம்னு எழுதக்கூடாது, இங்கீகாரம் படிக்கும் போது தான் அகம். இது உயிரெழுத்து அடுத்து வரும்போது சவுண்ட்ல சவுண்டு மாறும் தான். இப்ப நீங்க அழா சொல்லி பாருங்க, உலகத்துல யாராவது இப்ப லா அன்பல் ஒளி, விழா வளைனா ஒளி, நா அன்பல் ஒளி, நா வளைனா ஒளி, ர அன்பல் ஒளி, ரா வளைனா ஒளி, இழா சொல்லி பாருங்க ஒட்டாது. அது மாதிரி ஒரு எழுத்துக்க தயார் பண்றான்ல, எதுலயாவது ஒட்டுதா? ஆனா மொத்தத்தையும் வேலை தூக்கி மேல இருந்து கீழே அது எதுவும் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எழுத்து. அதனாலதான் சிறப்பு, வெறும் சிறப்பு எழுத்து மட்டும் இல்ல, அது வந்து ரிதமுக்குள்ள வரும், அது ஒரு தனி விஷயம். அதுக்குள்ளார ஆயுத எழுத்து, இந்த ஆயுத எழுத்து இப்ப நான் சொன்ன இந்த பக்கம், அதே மாதிரி அகம், இன்னொன்னு ஒண்ணு இருக்குது பங்கம், பங்கம் அப்படி வச்சுங்களேன், அங்க கா எங்க போச்சு, அங்கம் இருக்குல்ல, அங்க காவும் கிடையாது, காவும் கிடையாது, காவும் கிடையாது, அங்க ஏன் கா வந்து நின்னாச்சு? அதான் ஜோடி பொம்பளோட போனா அடக்கமா போகணும், சண்டை தான் போடக்கூடாது. மெல்லினத்து கூட போனீங்கன்னா, அதாவது மெல்லினத்து கூட போனீங்கன்னா நீங்க சாப்பிட்டாய், அதாவது ஜோடி எழுத்துக்கு கொத்து கொடுப்போம் நான். அதை இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்ப கச்சட சாப்பிட்றதுக்குள்ளவே எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்குள்ள ஜோடி, அதுக்கப்புறம் மீடியல் வாழ. இப்ப இதுக்குள்ள என்னன்னா, இந்த இந்த செட்டப்புக்குள்ள மொழி இலக்கணத்தை யாராவது தத்துவ பின்னணியோடு தான் இருக்குது. அதுல ஆயுதம் என்பது அசுது, அதுக்கு 2 புள்ளி வச்சு மேல ஒண்ணு வச்சு. அப்ப இந்த விஷயம் மட்டும் இல்லை, இது இது இதோட இது சும்மா இது ஒரு ஆராய்ச்சிக்கு, இதை தாண்டி ஒரு முடிவு சொல்றேன் பாருங்க. கடவுள் என்ற பெயர்
நாம சொல்ற அந்த பெயரை வடமொழியில் அந்த அர்த்தத்தோடு பார்க்க முடியாது. பிரம்மம் என்பது அறிவு சார்ந்த விஷயம், ஆனால் கடந்த உள்பொருள் என்பதாக கடவுள் என்பதை தொல்காப்பியத்திலேயே பதிவு செய்து அல்லது அகநானூரில் பதிவு செய்திருக்கிற இந்த விஷயம் தனி. அதுதான் என்ற படிக்க வந்து ஒரு பையன் இப்ப படிக்கிறான், கனடாவில் வந்துட்டு மதுரை கனடாவில் வந்து இங்க வந்தான், இப்ப சைவர் நான் படிக்கிறான், அவன் அழகா ஒரு விஷயம் சொன்னான், சார் நாம கடவுள் எழுதத்தை காட்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது தப்புன்னா, ஏன்னா கிறிஸ்டியன் தான் காட்னு பயன்படுத்துறான், அவங்களுக்கு பிளான் ஃபீலிங் உண்டு, நம்ம கிட்ட கடவுள் அந்த ஃபீலிங் தாண்டி தான் நிற்பார், இந்த அர்த்தத்துல நீங்க காட்னு எழுதுனா தப்பு தந்தனது. அப்ப நம்ம பைபிளையும் அதையும் படிச்சுட்டு அதுக்கேற்ற இங்கிலீஷ் போறது தப்புங்கிறான், அப்ப அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கு அகராதி எழுதும் போது அல்லது அதுக்கான பொருள் விளக்கம் தரும்போது கடவுள் என்ற சொல் தமிழில் உரிமை உடைய சொல், ஒரு கடந்த உள்பொருள் பற்றிய அடையாளத்தை பேசுறான். அது மட்டும் இல்ல, அதாவது தொல்காப்பியத்துக்குள்ளேயே உயிர் பற்றிய விஷயம், அது பற்றிய அறிவு விஷயம், உலகம் பற்றிய விஷயம், இந்த மூன்றையும் பேசிய ஒரு தத்துவம் வேறு எதுவும் வருவதற்கு முன்னாடி பேசியிருக்கிறான். இதுக்கு நடுவில் அறிவாளிகளா ஆஜீவகம் பேசுறது, பௌத்தம் பேசுறது, சமணம் பேசுறது, அரசியல் காரணங்களால வர்றதுங்கிறது வேற, ஆனால் இதற்கான அடிப்படையை பண்பாட்டியலாகவும் பொருளியலாகவும் முடிவு செய்வதற்கு நமக்கு பண்டை இலக்கியங்களிலேயே அல்லது இந்த தத்துவங்களுடைய ஆதாரங்களுக்கு முன்னதாகவே பயிற்சி, இன்னும் சொல்ல போனால் மொழி அடையாளத்திலேயே அது இருக்கிறது அப்படிங்கறதான் இன்னைக்கான சொற்பொழிவு. இதுக்கான அடுத்த கட்ட விஷயம் தொல்காப்பியத்தில் என்னென்ன இருக்குதுங்கிறத, அந்த பால்வரை தெய்வம், அப்புறம் ஒன்றே வேறே என்று இருப்பால், இது வந்து ஹெக்கலை விட தாண்ட தத்துவம், ஹெக்கல்னு ஒரு பிலாசபர், அந்த ஒன்றே வேறேங்கிறது அவன் 20ஆம் நூற்றாண்டுல புரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை 2ஆம் நூற்றாண்டுலேயே தொல்காப்பியர் பேசணும் ஒரு விஷயம், அது அதை பற்றி அப்புறம் பேசுவார். இந்த மாதிரியான தொல்காப்பிய விஷயங்களை இந்த சங்க இலக்கியங்கள் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை பேசிட்டு நான் மாத்திரம் பார்க்கலாம். ஏன்னா தொல்காப்பியன் சங்க இலக்கியங்களுக்கு நடுவில் வர்ற நூல், அது பின்னாடியும் இல்லை முன்னாடியும் இல்லை, நடுவில் வர்ற நூல், அதனால அதுக்குள்ளே நம்ம பின்னாடி தான் பயணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தகவல்களை பார்க்கலாம். அடிப்படையாக என்ன, பண்பாட்டியலாக உலகம் உயிர் கடவுள் இந்த மூன்றை பற்றிய பதிவு நமக்கு முன்னமையே இருக்கிறது. ரெண்டாவது, பண்பாட்டில் நம் வாழ்வியலிருந்து இந்த உண்மையை கண்டெடுக்கிற ஒரு அடிப்படையும் இந்த தமிழ் சார்ந்து இது தொடர்ந்து வருகிறது. அந்த வகையில் தமிழில் தத்துவ மரபு இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இது சம்பந்தமான மாத விவாதம் அல்லது அடுத்த கட்டம் அடுத்த நமக்கு அடுத்த தேதியில் 15 நாளைக்கு அப்புறம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன்.